அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிலைப்பாடு நிலைப்பாடு, நீங்கள் அப்போ நிலைப்பாடோடு சொன்னீங்க, இப்போ ஒன்று சொன்னீங்க, நீங்கள் மாற்றினது எப்போ சொன்னீங்க, அறிவிச்சிங்க, நீங்கள் இப்போ திடீர்னு சொன்னால் மக்களை குழப்புறீங்க, அகீதா சம்பந்தமான நிலைப்பாடு மாற்றம் பெரிய ஒரு அந்த ஒரு கற்பித்தலை காட்டினாங்க. ஏ அறிவிச்சது உங்களுக்கு விளங்க இல்லையா? ஒப்பந்தத்தை கொஞ்சம் வாசிச்சு பாருங்கள், ஒப்பந்த வீடியோ முறுக்க பாருங்கள், தெளிவாக என்ன சொல்லியிருக்கிறோம், மூணு பேரிடம் நிலைப்பாடு இதுதான். அப்போ என்ன நீங்கள் விளங்கணும், பழைய நிலைப்பாடு நான் மாற்றியிருக்கிறேன், தெளிவாக அறிவிச்சிருக்குது, ஒப்பந்தத்தில் அறிவிச்சிருக்குது, எழுத்தில் இருக்குது, வீடியோவில் இருக்குது, அறிவிக்கலை என்று போய் சொன்னால் அதுக்கான பதில் எடுத்தான். அடுத்தது வந்து ஒரு ஆதாரம், இன்னொரு ஆதாரம், புறசாதனம் இல்லாமல் வந்து செஞ்சேன்னு சொன்னால் வந்து அது அல்லாவின் தன்மைக்கு நிகரான சொல்கிறாங்க இல்லையா, அந்த வாதத்தை உடைக்கிறதுக்கு நாங்கள் வாதங்கள் வைக்க சொன்னால் இப்போ வாதங்கள் அவசரம் வைக்க வேண்டியிருக்கு சார்லாம், அதில் வச்சு கூட அதோட எதிர்பார்த்து வச்சுன்னு போகிறோம். இப்னு சையாதுடைய சம்பவம், இப்னு சையாதன் ஒருத்தன் வந்து மதினால இருந்தான், சிறுவன் ஒருத்தன் அந்த இருந்தால் வந்து ரசூல்லாக்கு நிகராகவும் போட்டி போட்டான், தன்னை நபி என்று வாதிட்டான், பல அமானுஷ்யமான ஆற்றல் அவன்கிட்ட அமைஞ்சிருந்தது. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தர்ப்பத்தில் இவன் தஜ்ஜாலோன்னு டவுட் பட்டாங்க, அந்த அளவுக்கு சில காரியங்கள் செய்து காட்டினான். அதில் ஒரு ஹதீஸ் வந்து புகாரில் வரக்கூடிய 7355, இதில் ஜாபிர் அலிலான்னு சொல்கிறாங்க வந்து இப்னு சையாத் தான் தஜ்ஜால் என்று அல்லாஹ்வுமே சத்தியம் செய்வதை நான் பார்த்தேன் ஜாபிர் அலிலான். அப்போ திருப்பி இவர் அறிவிப்பாளர் கேட்குற வந்து முஹம்மது இப்னு அல் முன்தீர் அறிவிக்கிறாங்க. அப்போ இவர் திருப்பி கேட்குற வந்து நீங்கள் எப்படி அல்லாஹ்வுமே சத்தியம் செய்ய சொல்லுவீங்க? அப்போ அதுக்கப்புறம் சொல்கிறார் ஜாபிர் சொல்கிறேன் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்த நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதே மாதிரி சத்தியம் பண்ணி செஞ்சதை நான் பார்த்தேன், அதை நபி மறுக்கவில்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஏற்கனவே அவங்களுக்கு தெளிவில்லாமல் இருந்து ரசூல்லாக்கே டவுட், இது தஜ்ஜாலா இருப்பானோன்ட்டு. அடுத்தது வந்து முஸ்லீமில் வரக்கூடிய அறிவிப்பு வந்து இதில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போகிறாங்க, ரோட்டில் போகிற நேரம் வந்து இப்னு சையாத் விளையாடி கொண்டிருக்கிறான், பருவ வயது அடையிறதுக்கு நெருங்கினா சிறுவன். அப்போ ரசூல்லா கேட்குறாங்க வந்து இது முஸ்லீம் 5606. அப்போ ரசூல்லா கேட்குறாங்க வந்து நான் நபின்றதை நீ ஒத்துக்கொள்றியான்னு சொல்லி, அவன் திருப்பி கேட்குறான் நான் நபின்றதை நீ ஒத்துக்கொள்றீங்களான்னு சொல்லி. அப்போ அதுக்கப்புறம் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறது சொல்ல வந்து நீ என்னத்தை பார்க்குறான்னு சொல்லி, உனக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லி. அப்போ சொல்கிறான் வந்து தண்ணீருக்கு மேலே ஒரு அரியாசனம் தெரியுதுன்னு சொல்லி. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த வாசகத்தை கவனிங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க நீ பார்க்குற அரியாசனம் கரெக்டு தான், அது யார் அரியாசனம் தெரியுமா, அது இப்லீஸுடைய அரியாசனம். இப்போ இப்லீஸுடைய அரியாசனத்தை இப்னு சையாத் மறைவான ஒரு விஷயத்தை அவன் தூர நோக்கு பார்வையில் பார்த்துருக்கிறா, இது ரசூலுல்லாஹ் சரி கண்டிக்கிறாங்க, நாங்கள் சொல்லியிருந்தாங்களுக்கு இருக்கன்னு சொல்லுங்கள். இப்போ ரசூலுல்லாஹ் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க சரியா? அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திரும்ப ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க வந்து வேறு என்ன காண்கிறாய், ஒரு பொய்யரையும் ரெண்டு உண்மையாளரையும், அல்லது ரெண்டு உண்மையாளரையும் ஒரு ரெண்டு பொய்யரையும் ஒரு உண்மையாளரையும் காண்கிறேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இதுக்கு மேலே அவனுக்கு குழப்பம் வந்துட்டு வாங்க போகலாம்னு சொல்லி. அப்போ அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம் அதே மாதிரி வந்து இப்னு சையாத் கிட்ட ரசூல் இன்னொருத்தரை சந்திக்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க வந்து என் மனசுக்குள்ள நான் அவனை நினச்சிக்கொள்வேன் ஒரு விஷயத்தை, நீ அதில் சொல்லி பார்ப்போம்னு சொல்லி. உள்ளத்தில் இருக்கக்கூடிய அறியக்கூடிய ஆற்றல் அல்லாவுக்கு மட்டும் உரியது. அப்புறம் ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை நினச்சி கொடுறாங்க, சூரத்து துஹானுடைய வசனத்தை நினச்சி கொடுறாங்க மனசில், நினச்சி கொண்டு என்னென்னு சொல்லி பார்ப்போம். இவன் அத்துஹன்னு சொல்லுவான், சொல்ல ஆரம்பிச்சுடுவான். ரசூல் அனுப்பாரு, நீ பாட்டு உன்னோட வழி கேட்ட உன்னோட வச்சுக்க, உனக்கு ஒரு உண்ட எல்லையை தாண்டி வர முடியாதுன்னு சொல்லிட்டு ரசூல்லா அங்கேருந்து வந்துடுறாங்க. உமர் அலி வர கேட்குறாங்க, யார் ரசூல்லா எனக்கு அனுமதித்தாங்க, நான் அவனை வெட்டவா? அப்போ ரசூல்லா ஒரு பதில் சொல்கிறாங்க, இவன் அவனாக இருந்தால் தஜ்ஜால் உங்களால் இவனை கொள்ள இயலாது, இவன் அவன் இல்லை என்று சொன்னால் இவனை கொள்றதால பிரயோசனம் கிடையாது, வாங்க போகலாம். இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் உபய் இப்னு காப்ர அலிலானவங்க கூட வந்து இப்னு சையாத வந்து வேவு பார்க்கறது ரசூலுல்லாஹ் ஒளிஞ்சு ஒளிஞ்சு போறாங்க, மரத்துக்கு மரம் மறைஞ்சு மறைஞ்சி. இந்த அளவுக்கு இவன் வந்து மறைவான விஷயத்தை நபியிட உள்ளத்தில் இருக்கிறத அறிஞ்சு சொன்னான், இப்லீஸ் அரியாசனத்தை மறைவானதை பார்த்தான், மறைவானதை பார்க்கிற ஆற்றல், மறைவான தடிகிற ஆற்றல் அல்லாஹ்வுத்தவர் யாருக்கும் இல்லை, அப்போ அடிச்சு சொன்னாங்களே. இப்போ இதுக்கு என்ன சொல்றீங்க, இது எந்த புறச்சாதனத்தை வச்சு இப்னு சையாத் இப்படி செஞ்சான், ஒன்று இந்த ஹதீஸை மறுங்க இல்லை இதுக்கு விளக்கம் சொல்லுங்கள், இது புறச்சாதனம் இல்லாமல் செஞ்சது, நபியோட போட்டி போட்டான், தான் நபி என்று வாதிட்டான், இதுக்கு என்ன பதில் சொல்லுங்கள் முதல்ல, அதுக்கப்புறம் அவங்க புறச்சாதனத்தை லட்சணம் இன்ஷா அல்லாஹ் கிளியும். அடுத்தது வந்து சொன்னாங்க வந்து சூனியம் வந்து நம்ம சூனியக்காரன் ஜெயிக்கிறான் தானே, ஜெயிச்சதாக தான் வரும் மனுஷன் பழிச்சன்னு சொல்லி, அப்போ ஜெயிக்க மாட்டான்னு சொன்னால் பழிக்காதுன்னு அர்த்தம், இல்லை பழித்தல் என்பதும் ஜெயித்தல் என்பதும் வெவ்வேறான விஷயங்கள், விளங்கி கொள்ளுங்கள். ஒரு சூனியம் செஞ்சு சூனியம் பழிச்சத்தம் கூட சில தோற்று போவான். அப்போ ரசூலுல்லாஹ் சூனியம் செஞ்சால் லபீத் இப்னு ஹாசம் பழிச்சது, ஆனால் அவனுக்கு வெற்றியாக கிடைச்சது இல்லை, அந்த பழிச்சது கொஞ்சம் காலத்தில் அல்லாஹ் தஆலா சூனியத்தை அந்த நீக்கி விட்டான், அவன் எதிர்பார்த்த பாதி பதில வரவும் இல்லை, அவனுக்கு என்ன கிடைச்சது, ஒன்றுமே கிடைக்கல, மறுமையில நரகத்து தான் போனான். பழித்தல் என்றது வேற, ஜெயிச்சல் என்றது வேற, ரெண்டே போட்டு குழப்பி மக்களை ஏமாத்தாதீங்க. அடுத்த விஷயம், அடுத்தது வந்து ரசூலோட ராசி கடகம் ரிஷபம் இது இது நீங்கள் அந்த நேரம் விவாதிக்க வந்திருந்தால் பதில் சொல்லியிருப்பேன், இந்த இடத்துல வந்து விவாதிக்க நான் பதில் சொல்ல மாட்டேன். பதில் சொல்ல வாசிப்பேன், இங்கே ஒரு நிலைப்பாடுன்னு எடுத்து வந்திருக்கிறோம், நிலைப்பாட்டுக்குள்ள விவாதிங்க, மக்களை போட்டு குழப்பது சும்மா பொய்க்காத விடுவாங்க, அதுக்குரிய பதில்கள் அங்கே வந்திருக்கும், தனியாட்டு தனியாக வாங்கின விவாதத்துக்கு வாங்க, நான் பேசுவோம், அது பிரச்சனை இல்லை.
ஓகே. அப்போ அதுக்கான பதில் அதுதான். இது விட்டு தனியோர் விவாதம் நான் நிலைப்பாடு அப்போதே சவால் விட்டுருந்தேன். அந்த நேரம் பேசாமல் 1.5 வருஷம் பம்மாத்து காட்டிட்டு இப்போ இங்கே வந்துக்கன்னு வீரவசனம். அப்போ அதுங்க பதில் அழுத்திருக்கணும். அப்போ அதுக்கான பதில் அங்கே அதுக்காக சொல்லி கொடுறேன். திரும்ப திரும்ப எடுக்கிறதால எந்த பிரச்சனையும் இதுமே நான் பதில் சொல்ல மாட்டேன். இதுக்கு இது அதுக்கான பதில். அடுத்தது வந்து அபசியூரன் ஹாதா, இல்லாத இருப்பதாக கற்பிக்கிறது வந்து அப்போ இல்லாதது பொய் தானே, அப்போ சூனியம் பொய் தானே. தெளிவாக சொன்னேன், பொய்யை மெய்யாக கற்பிக்கிறதுக்கு சூனியம் உபயோகப்படுது, சூனியத்தால் முடியும்ன்றதான அர்த்தம். பொய்யை மெய்யாக கற்பிக்க அது பொய் தான், அது கற்பிச்சது அந்த விஷயம் பொய் தான். நரகத்தன் நரக பொய்ன்னு சொன்னானே அது பொய்ன்னு தான் சொன்னான். பிரச்சனை சூனியத்துக்கு ஆற்றல் இருக்குதா இல்லையா, இப்போ தான் நிரூபணம் ஆகுதுங்க. பொய்யை மெய் ஒன்றை இல்லாத ஒன்றை இருக்கிறதாக கற்பிக்கிறேன்டா, கற்பிக்கக்கூடிய அந்த செயல் அதோட ஆற்றலாக இல்லையா? நீங்கள் ஆற்றல் இல்லைன்னு தான் வாதிடுறீங்க. இதைத்தான் சொன்னோம், குழப்பாதீங்க. அடுத்த கண்கட்டி வித்தை, கண்கட்டி வித்தை என்ன, கண்கட்டி வித்தைனா என்னன்னு சொல்லணும். பொருளுக்கு செய்கிற வித்தைன்ற வேறைக்கு மஜிஷியன் செய்கிற வித்தைகள் வந்து பொருளுக்கு செய்கிற வித்தை. கண்ணை எப்படி கட்டுறேன்னு சொல்லணும் நீங்கள், அந்த வித்தை எப்படி கண்ணுக்கள் என்ன செய்யுது அதை நீங்கள் தெளிவாக சொல்லணும் மக்களுக்கு. அப்போ தான் அதுலேருந்து அடுத்த விஷயம் வெளியே வரும். அடுத்தபடியாக இந்த லா இஃப்லிஹு சாஹிரில் நம்ம ஒரு கேள்வி வச்சோம், சகோதரர் அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னார். அதில் முக்கியமாக ஒரு கேள்வி வச்சோம், மெஜிக்காரன்றது உங்கள் நிலைப்பாடு, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு. அதுக்கு எந்த பதிலையும் சொல்லலை, ஏதோ அதில் ஒரு ஏதோ ஒரு பதில் ஒன்று சும்மா சொல்லிட்டு போனார். அடுத்தது 102வது வசனம். 102வது வசனத்துக்கு போகிறதுக்கு முந்தைய அடுத்த ஒரு விஷயம், ரசூல் அந்த புறச்சாதனம் சம்பந்தமாக, புறச்சாதனத்துக்கு தெஜ்ஜால் என்ற வாதத்தை வச்சோம், அதுக்கு இதுவரைக்கும் பதில் தரல. கும் என்று சொல்லுவான், கும் என்று உயிர் இறந்தவனை பார்த்து தெஜ்ஜால் சொல்லுவான். இறந்தவனை பார்த்து சொல்லக்கூடிய நேரத்தில் எலும்பூண்டு எந்தவித துணைச்சாதனமும் இல்லாமல், புறச்சாதனமும் இல்லாமல் சொல்கிறான். வானத்தை பார்த்து கட்டளை போடுகிறான், பொழிகிறது. இதுக்கு அவங்க பதில் சொல்லலை, அதுக்கு பதில் சொல்லணும். அடுத்ததாக அதே போன்ற ஒரு அடிப்படை, யார் ஈசா நபி அவங்க வந்து வஹீல் மௌத்தாபி இதுனில்லா, அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு இறந்தவர்களை நான் உயிர்ப்பிப்பேன். குர்ஆன்ல அல்லாஹ் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறது யார் இதாக சொல்கிறான், அல்லாஹ் தான் இறந்தவர்களை உயிர்ப்பிப்பதாக சொல்கிறான். இங்கே ஈசா நபியை பற்றி அல்லாஹ் சொல்லும்பொழுது ஈசா நபி சொல்கிறார், உஹீல் மௌத்தா, நான் உயிர்ப்பிப்பேன் பிஇத்னில்லாஹ், அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு. அப்போ ஈசா நபி வந்து இறந்தவர்களை எப்படி உயிர்ப்பிக்கிறாரு, அதுக்கு எந்த துணை சாதனத்தை பயன்படுத்துகிறார், புறச்சாதனத்தை பயன்படுத்துகிறார் என்ற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அதே போன்று அல்லாஹ் தன்னுடைய ஆற்றல் யாரும் கொடுக்க மாட்டார் தானே, உயிர்ப்பிக்கிறது மரணிக்க செய்கிறது அது அல்லாஹ்வுடைய ஆற்றல் தானே, அந்த ஆற்றலை ஏன் ஈசா நபிக்கு கொடுத்தார் என்ற கேள்விக்கு பதில் சொல்லணும். தெஜ்ஜால் வந்து அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை கொடுக்க மாட்டான் என்று சொன்னால், அங்கே கும் என்று தெஜ்ஜால் சொல்லக்கூடிய அந்த இடத்துல தெஜ்ஜால் உயிர்ப்பிக்கிறான், அந்த உயிர்ப்பிக்கிற ஆற்றலை அல்லாஹ் ஏன் தெஜ்ஜாலுக்கு கொடுத்தான் என்ற கேள்விக்கு தெளிவான பதிலை நீங்க சொல்லணும். அடுத்தபடியா 102வது வசனம். இந்த 102வது வசனத்தில் அவங்க கேட்குறாங்க, உங்களோட மொழிபெயர்ப்ப சொல்லி சொல்லுங்களேன், இது ரெண்டும் வேற வேற தானே, அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், வலாக்கின்ன ஷியாத்தீன கஃபரு, என்றாலும் சைத்தான்கள் காஃபிரானார்கள், வள்ளி மூணாசு சிஹரை, சிஹரை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து காஃபிரானார்கள், ஒமா உன்சில் அலல் மலக்கைனி பாபில ஹாரூத் வ மாரூத். இது வந்து அப்போ சிஹரை கற்றுக் கொடுத்தும் அந்த மலக்குமார்களுக்கு அருளப்பட்ட ஒன்றையும், அப்போ அது வேற இது வேற தானே, ரெண்டையும் பிரித்து தானே எல்லாம் சொல்கிறான்னு வாதத்தை வைக்கிறாங்க. அது வாதத்தை வைக்கிறாங்கன்னா அது அதான் சொல்றது, அடிப்படை நாலேஜ் இல்லாதனால வைக்கிறாங்க. இதில் எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இந்த வாவுக்கு என்ன அர்த்தம், முதல்ல முதல்ல அல்லாஹ் சொல்லிட்டான், வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு, என்றாலும் ஷைத்தான்கள் காஃபிரானார்கள், யுஅல்லிமூன நாஸ ஸிஹர், ஸிஹரை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து காஃபிர் ஆகிவிட்டார்கள். அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், இந்த வாவிக்கு உமா உன்சில் அலல் மலக்கைன் பாபில ஹாரூத்தில் வரக்கூடிய வாவ், வாவு தஃப்சீரியா, வாவு தஃப்சீரியானா என்னென்னு படிங்க, படிச்சுட்டு நீங்கள் வாவத்தை வைங்க. வாவு தஃப்சீரியா என்று சொன்னால் முதல் சொன்னதை விளக்கமாக சொல்வது. முதல் அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு, யுஅல்லிமூன நாஸ ஸிஹர, ஸிஹரை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து காஃபிரானார்கள். அடுத்து வமா உன்சில் அலல் மலக்கைன்றது வந்து அந்த ஸிஹரை விளக்கக்கூடியது, அந்த வாவ் அதைத்தான் சொல்லி தருகிறது. அப்போ அது அதைத்தான் தொடர்ந்து அல்லாஹ் பேசி கொண்டு போகிறான் என்றதை நீங்கள் அடிப்படையில் விளங்கணும். வேற வேறன்னு அல்லாஹ் இங்கே பேசலை, வா உ தஃப்சீரியா வா அல்லாஹ் இங்கே பேசுகிறான். ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுட்டு அடுத்தது அதை பற்றி விளக்கமாக அல்லாஹ் சொல்லி கொண்டு வருகிறான் என்பதை நீங்கள் விளங்கணும். அடுத்தது நீங்கள் இந்த இதில் 102வது வசனத்தில் அவங்கள்ட்ட சில கேள்விகள் என்ன சொல்ல என்னன்னு கேட்டால், அவங்க நிலைப்பாட்டு அடிப்படையில் மெஜிக்ன்றீங்க, ஷிர்க்கை வந்து இந்த சூனியத்தை மெஜிக் என்பது உங்களோட வாதம். இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, ஷிர்க் இந்த சூனியத்தை படித்து கொடுப்பதும் குஃப்ரு, படிக்கிறதும் குஃப்ரு. அல்லாஹ் என்ன சொல்கிறான், வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு, என்றாலும் ஷைத்தான்கள் காஃபிரானார்கள், அள்ளி மூணன் நாசு சிஹர், சிஹரை மக்களுக்கு படித்து கொடுத்து காஃபிரானார். அப்போ சிஹரை மக்களுக்கு படித்து கொடுத்தா என்ன, காஃபிர்.
சரி, அது ஒன்றாவது செக்ஷன். ரெண்டாவது படிப்பதும் குஃபுர். ஒமாயு அல்லிமானி மின் அஹதின், எந்த ஒருவருக்கும் அந்த ரெண்டு பேரும் கற்றுக் கொடுக்கவில்லை. ஹத்தா யகூலா, அந்த ரெண்டு பேரும் சொல்லியே தவிர. இன்னமா நஹ்னு ஃபித்னா, நாங்கள் சோதனை. ஃபலா தக்ஃபுர், நீ காஃபிர் ஆகிறாதே. படிச்சா படிச்சிக்காத, படிச்சேன்னா நீ காஃபிர் ஆகிவிடுவாய். அப்போ அல்லாஹ் இதில் என்ன சொல்ல வரான்னு கேட்டால், ரெண்டு விஷயங்கள். ஒன்றோ சிஹரை படிப்பதும் குஃபுர், ரெண்டாவது படித்து கொடுப்பதும் குஃபுர். இப்போ எங்களோட கேள்வி என்னன்னு கேட்டால், நீங்கள் மெஜிக்கை படிக்கிறதும் குஃபுர், படித்து கொடுக்கறதும் குஃபுர்னு சொல்கிறீங்களா? அப்போ நீங்கள் மெஜிக் ஷோ செஞ்சீங்களே, மெஜிக் ஷோ எல்லாம் வச்சு செஞ்சு காட்டினீங்களே, அப்போ குஃபுரை செஞ்சீங்களா? அந்த வாதத்துக்கு தெளிவான விடையே சொல்லும். அப்போ நீங்கள் இங்கே குஃபுரை தான் செஞ்சுருங்க. ஏன்னா மெஜிக்கை படிப்பதும் குஃபுர், படித்து கொடுப்பதும் குஃபுர் என்பது அல்லாஹ்வுடைய வாதம். சரியா? இங்கே சூனியத்தல்லா சொல்கிறான், உங்கள் வாதப்படி அது மெஜிக் என்று எடுத்தால், மெஜிக்கை படிப்பதும் குஃபுர், படித்து கொடுப்பதும் குஃபுர். அப்போ நீங்கள் படித்து கொடுத்தீங்க மெஜிக்கை, அப்போ நீங்கள் காஃபிர் ஆகிட்டீர்களா? உங்களை நீங்களே காஃபிர் ஆக்கிறீங்களே. இப்போ இந்த முஸ்லீம்களை எல்லாம் காஃபிர் ஆக்குறீங்களே, தௌஹீத்வாதி எல்லாம். அது இல்லா பி எதுன்னு இல்லாண்டு அந்த சூனியத்தை பற்றி பேசக்கூடிய வார்த்தையை சொல்லி தெளிவாக ஆதாரம் வச்சு பேசக்கூடிய இடத்துல அதுக்கு பதில் சொல்லாமல் காஃபிர் முஷ்ரிக் புறச்சாதனைன்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றுமே இல்லாத, எங்கேயுமே இல்லாத, யாருமே சொல்லாத ஒரு புதிய ஒரு விளக்கணம், ஒரு புதிய ஒரு அடிப்படையை நிறுவுங்களே. இங்கே இருந்து அங்குள்ளவருக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதுண்டா? அதெல்லாம் இடிக்குதே, இந்த தஜ்ஜாலுடைய ஹதீஸுக்கு இடிக்குதே, இந்த ஈசா நபியுடைய விஷயத்தில் இடிக்குதே, இப்னு செய்யாதுடைய விஷயத்தில் இடிக்குதே, சாமியுடைய விஷயத்தில் இடிக்குதே. அல்லாஹ் கொடுக்க மாட்டான் கொடுக்க மாட்டான்னு சொல்லி கொடுத்ததா வருதே, அதை ஏத்துக்கிறா? நீங்க விளங்கின விளக்கத்தை எடுத்துக்கிறதா? இது நீங்க விளங்கினதுக்கும், நீங்க ஒரு விளக்கத்தை விளங்கி கொண்டு பேசுகிறீர்கள். அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ் சொன்ன அல்லாஹ் சொன்ன சொல்றீங்க. அல்லாஹ் எங்கேயும் சொல்லல, அல்லாஹ் முரண்பட மாட்டான். அல்லாஹ் தெளிவா எல்லா இடத்திலையும் இந்த புறச்சாதனத்தை உடைக்கின்ற ஆதாரங்களை தெளிவாக சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் முரண்படவில்லை. நீங்கள் விளங்கிய விளக்கம் தவறானது, அடிப்படையற்ற விளக்கம், அல்லாஹ் சொல்லாத விளக்கம். நீங்கள் புத்தியை கொண்டு ஒரு முடிவை எடுத்ததுனால அல்லாஹ்வுடைய எத்தனை வசனங்கள், எத்தனை ஹதீஸெல்லாம் மறுக்க வேண்டிய நிலை வருது. மறுக்கவும் மேலே பதில் சொல்லவும் மேலே. அதுக்கு நீங்கள் தெளிவாக உங்களுடைய வாதத்தை வைத்து பதிலை சொல்ல வேண்டும் என்பதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். அடுத்தபடியாக சகோதரர்கள், அடுத்தது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்ட சம்பவம். இந்த சூனியம் செய்யப்பட்ட சம்பவத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த சம்பவத்தை அவங்க மறுக்கிறதுக்கு அவங்க மெயினாக காதலை காட்டணுன்னு வந்து ஒரு யூதனுக்கு ஆற்றல் கொடுத்தாங்கன்றத விட, முக்கியமாக தான் செய்யாத ஒன்றை செய்ததாக வந்து நபி நினைத்து கொண்டே இருந்தார்கள். இப்போ ஃபேன் சுத்துற கதையெல்லாம் அவர் சகோதரர் சொன்னார், ஃபேன் சுத்துறது அந்த அப்பெல்லாம் சொன்னார் இல்லையா? அப்போ அந்த மென்டல் மாதிரி சித்தரிச்சு காட்டுறதுக்கு, சித்தரிச்சு காட்ட காட்டினாத்தான் இந்த ஹதீஸை மறுக்கிற அந்த மறுப்பு வந்து நியாயமாக எடுபடும், அதனால் சொல்கிறது. ஆனால் இந்த இடத்துல என்ன அர்த்தத்தில் இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டது, இதை அறிவிக்கிறாரு யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. யாருக்கு அறிவிக்கிறாங்க? அவர் சகோதரி மகன் உருவாவுக்கு அறிவிக்கிறாங்க. உருவாட்டிலிருந்து ஹிஷாம் கேட்டு, ஹிஷாமில் இருந்து இது 10க்கும் மேற்பட்ட அறிவிப்பாளர் வழியாக இந்த ரிவாயத்து பதிவாகி இருக்குது. இப்போ நான் கேட்குற கேள்வி, இந்த ஹதீஸுக்கான விளக்கம் என்ன? இதை எதிர்பார்த்து நான் கண்டிப்பாக சொல்கிறோம். அன்பின் சகோதரர்களே, அதாவது இந்த மிதுனம் கடகத்தை கேட்டால் அது எப்படி அதை கேட்குறீங்க? நான் அப்போ கூப்பிட்டேன்னு தனியாக வாங்க, இதெல்லாம் எதுக்கு சொல்லியிருக்கிறீங்க? தலை சொறியிறதுக்கா? நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்க? உங்களோட சூனிய ஆய்வுட லட்சணம் தான் இதெல்லாம், கடகம் மிதுனம் அது இதெல்லாம். முதல்ல அந்த வீடியோ போடுங்க, 38 போடுங்க. சத்தமாக போடுங்க, சவுண்ட் சவுண்ட் பூச்சியம் இந்த அமைப்பிலிருந்து வெளியாக சகோதர சதவாத் அவர்கள் வெளியிட்ட ஆய்வுகள் இருக்கிறது. இந்த அமைப்பிலிருந்து வெளியாக சகோதர சதவாத் அவர்கள் வெளியிட்ட ஆய்வுகள் இருக்கிறது. அந்த எழுத்து பேச்சு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நீங்க பாருங்க, அதை ஒவ்வொன்றா ஆய்வு செய்யுங்க, அதை குறித்து கொள்ளுங்க, ஒரு நோட் கோப்பி எடுத்து. அதாவது எஸ்எல்டிஜே டிஎன்டிஜே ஜின் விஷயத்துல ஜீரோ, நான் பெரிய அறிவு கடல், நீங்க நான் இவர்ற ஆய்வு கடலை பார்த்துதான் நானே இந்த வழிக்கு வந்தேன், நீங்களும் அதை எடுத்து படிங்க. இதை கொப்பியில் எடுத்து நோட் வேற போட்டுக்கிறீங்க, இப்போ நோட் போட ரெடியாங்க. என்ன படிச்சு எழுதியிருக்காருன்னு சொல்கிறேன் இப்போ. அதாவது சூனியக்காரன் லபீத்தின் அபிஜது கண, அதாவது அப்ஜது கணிப்பீட்டு சாஸ்திரத்தின் பிரகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முழு பெயர் முகமது இப்னு ஆமினா.
ரைட் என்றுதான் வரும். இதில் இருக்கும் மொத்த அரபு எழுத்துக்களையும் அபிஜத் அட்டவணைப்படி கூட்டினால் மொத்த பெருமானம் 240 என்று வரும். கூட்டியிருக்கிறாங்க. 12 உட்பட்ட ஓர் இலக்கம் வரும் வரை இந்த இலக்கத்தை 12 வகுத்து கொண்டே போனால் இறுதியில் 1.666 என்ற விடை வரும். சரியா? இதெல்லாம் வேலமணக்கிட்ட செஞ்சிருக்காங்க பாருங்களேன். இந்த விடை இலக்கத்தை சூனியக்காரர்கள் மட்டம் தட்டுவது போல் மட்டம் தட்டினால் இலக்கம் 2 வரும். இது ரிஷபம் எனும் நட்சத்திரத்துக்கும் நீரனும் பூதத்துக்கும் உரிய இலக்கம். அதாவது இந்த கணிப்பீட்டின் பிரகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூதம் நீர் என்பது தெரிகிறது. ரசூலுல்லாஹ் பூதம் தண்ணி. 2 எனும் இந்த இலக்கத்துக்கு உரிய ஒருவருக்கு எவன் சூனியம் செய்தாலும் அந்த சூனியத்தை அவன் கண்டிப்பாக நீருக்குள் தான் வைப்பான். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்ட ஹதீஸை நினைவு கூர்ந்து பாருங்கள். நபி அவர்களுக்கு செய்யப்பட்ட சூனியத்தை லபீத் எங்கு வைத்தான்? தர்வானனும் கிணற்றுக்குள் நீருக்கு அடியில் அழுத்தி வைத்திருந்தான். இந்த ஓர் உதாரணத்தின் மூலம் அப்ஜத் சூனியத்தின் கணிப்பீட்டு சாஸ்திரம் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை பத்தி பேசுறாங்க, கிணத்துக்குள்ள வச்சானா? கணக்கு போட்டு பார்த்தா ரிஷபம் வருகுது, எல்லாம் கிணத்துக்குள்ளதான் இருக்குது. ஆகவே சரியா இருக்குதா? இதுக்கு ஆதாரம் தாங்க. இதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இது அப்ப எழுதினது, தனியா வாங்க, ஏன் ரகசியம் பேசவா? இது ஏற்கனவே இருந்ததே பத்தல. இதுல இன்னொரு விவாதம் ஏற்கனவே முக்கி முக்கி எழும்ப முடியாம இருக்குது. இதுக்கு ஆதாரம் தாங்க. குர்ஆன்ல எங்க இதை எடுத்தீங்க? ஹதீஸ்ல எங்க எடுத்தீங்க? பூதம் பஞ்சபூதம் எல்லாத்துக்கும் காட்டுங்க. காட்டினதுக்கு அப்புறம் அடுத்ததுக்கு போவோம். ஏன் எனக்கு மன்னிச்சுக்கிறீங்க, அதை சொல்ல போறீங்களா? இப்ப அடுத்தது அன்பிற்குரியவர்களே, 2:102 வசனத்துக்கு வமா உன்சிலால் மலக்கேனி என்பது அதுல வரக்கூடிய வாவு இருக்குதே, அது வந்து வாவு தஃப்ஸீர் என்று சொன்னாரு. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்டா, அந்த வாவு தஃப்ஸீர் என்ன, அதனுடைய நிபந்தனைகள் என்ன, எந்த அடிப்படையில் நீங்கள் அதை மக்களுக்கு புரிய வைங்க, விளக்குங்க. வாவு தஃப்ஸீருடைய இலக்கணம் என்னவென்பதை மக்களுக்கு தெளிவாக புரிய வச்சுட்டு என்ன செய்யுங்க, நீங்கள் பாட்டுக்கு வாவு தஃப்ஸீர் என்னுவீங்களா, அதை ஏற்றுக்கொள்ளணுமா? இப்போ வாவு தஃப்ஸீரை சரியாக விளக்கி உங்களோட வாதத்தை நிறுவுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த 102 நீங்கள் சொன்ன கருத்து இல்லைன்றதை நாங்கள் நிறுவுகிறோம். அடுத்ததாக செய்தான் சம்பந்தமாக பேசினாங்க. செய்தாண்ட ஆற்றல், அவனுடைய ஊடுருவல், அவனுடைய ஆதிக்கம் என்று பல வசனங்கள் அடுக்கினாங்க. நாங்கள் இப்போ ஒவ்வொரு வசனத்துக்கு என்ன விளக்கம்ன்றதை பார்ப்போம். தலைப்புக்கு சம்மந்தம் இல்லை, மக்கள் மத்தியில் பதிவு செஞ்சிட்டாங்க, அதனால் விளக்க வேண்டிய கடமை இருக்குது. முதல்ல என்ன வச்சாங்க தெரியுமா, அந்த வட்டி உண்பவன் அல்லதி ந யக்கூலுன ரிபா லா யக்கூமுன இல்லா கமா யக்கூமுல்லதி எத்த ஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ்ஸி. யாரெல்லாம் வட்டி உண்ணுகிறார்களோ அவர்கள் மறுமையில் எப்படி எழுப்பப்படுவார்கள், ஷைத்தான் தீண்டியவன் எப்படி பைத்தியமாக எழுவானோ அந்த மாதிரி தான் எழுப்பப்படுவார்கள். ஷைத்தான் தீண்டினா பைத்தியம் ஏற்படும், எனவே பைத்தியமாக எழுப்பப்படுவார்கள் என்ற வசனத்தை வச்சு ஷைத்தான் பார்த்தீங்களா பைத்தியம் ஏற்படுத்துதா, இதுதான் ஷைத்தானுடைய ஆற்றல் என்று சொன்னார்கள். இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்டா, ஷைத்தானுடைய ஆற்றலை இந்த வசனத்தை வச்சு நீங்கள் புரிகிறதா இருந்தால் இன்னும் சில விஷயங்களை நாங்கள் சொல்கிறோம், அதே மாதிரி நீங்கள் சொல்லணும். என்ன, இப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதஸ்தைக்கல உராவு அஹதுக்கும் மின் மனாமிஹி, யாராவது தன்னுடைய கனவுல எதையாவது கண்டு திடீரெண்டு விழிச்சு எழுந்தா ஃபத்தவல்ல, அவர் உழுவு செய்து கொள்ளட்டும், ஃபல் யஸ்தன்சிர், அவர் தன்னுடைய மூக்கை சிந்தட்டும், சலாசன் 3 முறை, ஃபைன்ன ஷைத்தான யபீத்து அலா ஹைசுமிஹி, ஷைத்தான் என்ன செய்கிறான், அவனுடைய மூக்குக்கு இடையில மூக்கு பொந்துக்குள்ள என்ன செய்வானா குடியிருக்கிறான். இப்ப செய்தானுக்கு என்ன செய்யறாங்க, நேரடியா விளங்குறாங்களா, இப்ப உங்களோட மூக்கெல்லாம் இப்படி தூக்கி காட்டுங்க, செய்தானோட காலையில் எழும்பும் போது மூக்குக்குள்ள செய்தான், மூக்குக்குள்ள செய்தான். இப்ப இப்ப செய்தான் எங்கெங்கெல்லாம் போதும், அடி பாதாளத்துக்கும் போகும் பூமியில, அது வேற விஷயம், அதையும் காட்டுறோம். இப்ப மூக்குக்குள்ள செய்தான் எப்படி மொழிபெயர்ப்பீங்க, எப்படி புரிஞ்சுக்குவீங்க, இதை நேரடியா நீங்க விளக்கி சொல்லணும். எத்தகப்பத்து செய்தானு மினல் மசிய, எப்படி நீங்க விளங்கினீங்களோ அதே மாதிரி இதையும் விளக்கி சொல்லுங்க. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்ன, இன்னம் ராத்த துக்பிலு ஃபீ சூரத்தி ஷைத்தானின், ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவ என்ன செய்வா, ஷைத்தானுடைய வடிவத்தில் தான் எங்களை நோக்கி வருவாள், முன்னிலைப்படுத்தி வருவாள். அவள் திரும்பும் போதும் ஷைத்தான் போல தான் என்ன செய்யறா, திரும்புறா, ஷைத்தானுடைய தோற்றமா ஷைத்தான் தான் அப்படின்றாங்க. ஒரு பெண்ணு ஷைத்தானா வருது, ஒரு பெண்ணு ஷைத்தானா திரும்புது. இப்ப எதிர்த்தரப்பில் உள்ளவர்களுடைய பெண்கள் எல்லாமே ஷைத்தான் என்று ஆகிரும். விளங்கிச்சா?
இப்போ செய்தானண்டா என்ன, இதை எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்ன்றது சொல்லுங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் சொல்லாத சொல்கிறாங்க, யாராவது தொழுகையில் குறுக்கிடுறான், குறுக்கிடுற நேரத்தில் முதல் தடவை தடுங்க, திரும்ப குறுக்கிடுறான், ரெண்டாவது தடவை தடுங்க, திரும்ப குறுக்கிடுறானா, ஃபைன், அபா அவன் அந்த குறுக்கிடுவதை நீங்கள் தடுக்கும்போது அவன் மறுத்துவிட்டால் ஃபல் யுகாத்திலுஹு, அவனுடன் நீங்கள் சண்டையிடுங்கள், ஃபைன்னமாக செய்தான், அவன் செய்தான் தான் என்று நபிகள் நாயகன் சொல்ல சொல்கிறாங்க. இப்போ தொழுகையில் குறுக்கிடுபவன் செய்தான், இந்த செய்தான் யார், அவன் முன்னுக்கு வந்தானா போனானா, எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யணும், ஆதாரத்தோடு விளக்கணும். இதே போல தான் நீங்கள் எந்த வசனத்தை விளங்கணும், ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செய்தான் தீண்டினதாலே நோய் ஏற்பட்டதா வருதே, இப்படி தான் விளங்கணும். இப்படி விளங்காட்டி உங்கள் கருத்துப்படி என்ன ஆகும், ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நோயை ஏற்படுத்துறது செய்தான், நோயை ஏற்படுத்துறது செய்தான் என்று வந்தால் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை செய்தானுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கொடுத்துட்டீங்க, அல்லாஹ் செய்தானுக்கு எந்த அதிகாரத்தை வழங்கினான்ன்றதை கூட தெரியாமல் தான் நீங்கள் வாதிடுறீங்க. ஏன் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் செய்தானை சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்கண்டா, இது போன்ற தீய செயல்கள் எப்படி மூக்கில் வந்து சளி இருக்குமோ அதே மாதிரி ஒரு பெண் கவர்ச்சியாக வந்து முன்னில் வந்து பின்வாங்கி செல்கிறாரோ, இதே போல தொழுகையில் குறுக்கிடுற மாதிரி தீய செயல்களை யாருக்கு வந்து சம்மந்தப்படுத்தி பேசுவான், செய்தானுக்கு சம்மந்தப்படுத்தி அல்லாஹ் பேசுவான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பேசுவார்கள், இல்லை பைத்தியம் பிடிச்சு தான் மறுமையில் எழும்புறதா இருந்தால் அது செய்தானுடைய நோக்கத்துக்கு எதிரானது என்று விளங்குதா இல்லையா. ஏன் பைத்தியம் பிடிக்க வைக்கிறது தான் செய்தாண்ட வேலையா, பைத்தியம் பிடிச்சா என்ன நடக்கும், நபிகள் நாயகம் சொல்லான்னு சொல்கிறாங்க, ருஃபியல் கலமு அன் சலாசத்தின், மூன்று பேருடைய விஷயத்தில் பேனை உயர்த்தப்பட்டு விட்டது. அப்போ தூங்குறவன் விழிக்கும் வரைக்கும், ஒரு சிறுவன் வந்து பருவ வயதை அடையும் வரைக்கும் சொல்லிட்டு வானில் மஜுனூனி ஹத்தா யாக்கில, பைத்தியம் பிடித்தவன் தெளிவடையும் வரைக்கும், அவன் புத்தி சுவாதீனம் இல்லாதவன் புத்தி சுவாதீனம் அடையும் வரைக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்களே. அப்போ பைத்தியம் பிடித்தா அந்த எழுதப்படாது, விதியே எழுதப்படாது, நன்மை தீமை எழுதப்படாது. அப்போ செய்தான நோக்கம் இது நிறைவேற்றுமா, பைத்தியம் பிடிக்க வைக்கிறதுனால ஒரு மனுஷனை வந்து நரகத்துக்கு அனுப்ப முடியுமா, முடியாது. அப்போ இதை புரியாமல் ஆய்வு செய்தார்களாம், எல்லாம் குப்பை, இதில் பூஜ்ஜியம். நாங்கள் ஜின் விஷயத்தில் பூஜ்ஜியம், செய்தான் விஷயத்தில் பூஜ்ஜியம். இப்போ கோழி முட்டை யாருன்னு விளங்குதா, இதை பார்த்துக்கொள்ளணும். அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க, செய்தான் வந்து பள்ளி கெடுத்தானா, உள்ளே பூந்தானா, அவன் வந்து மனுஷனுடைய உள்ளத்தில் வந்து ரத்தத்தை நெத்த நாளங்களில் ஊடுருவுறானா, இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கொள்வீங்க, செய்தான் வந்து ரத்த நாளத்தில் ஊடுருவுறானே, இதை நாங்கள் என்ன மாதிரி புரிஞ்சுக்கொள்ளணும்ன்ற மாதிரி கேட்குறாங்க. செய்தான் வந்து ரத்த நாளத்தில் ஊடுருவுறானேண்டா, அவன் வந்து மேலே போய் ரத்தத்தில் இவங்க எப்படி புரியுறாங்கண்டா, செய்தான் ரத்த நாளத்தில் ஊடுருவி இருக்கிற பாக்டீரியாவில் எல்லாத்தையும் தூண்டி விடுவான், ரத்தத்தில் வைக்கிற தூண்டிவிட்டு தூண்டிவிட்டு நோய் ஏற்படுத்துகிற மாதிரி இப்படி பேசுகிறாங்க. இப்படியா, அப்படி இல்லை, செய்தான் வந்து ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் வந்து சேர்றானுண்டா, அவன் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிறானுண்டா, என்ன செய்வான். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், செய்தான் வந்தா நீங்கள் வந்து சந்தேகப்படுறீங்க, செய்தான் வந்து இரத்த நாளங்களில் ஓடுறான், அவன் உங்களுடைய உள்ளத்தில் எதையாவது போடக்கூடும். இரத்த நாளத்தில் ஓடுற செய்தான் கூட உள்ளத்தில் எதையாவது போடுவானே தவிர நோய் ஏற்படுத்துவானா, இதான் நீங்கள் புரியுற லட்சணமா. நபிகள் நாயகம் இந்த செய்தியை சொல்லிட்டே சொல்கிறாங்க, ரத்த நாளில் ஓடுறானே, ஓடுறதுனால என்ன நடக்கும் தெரியுமா, உங்களுடைய உள்ளத்தில் எதையாவது போட்டு விடுவான். இதை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இதை நீங்கள் இப்படி தானே புரிஞ்சுக்கொள்ளணும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விளக்கத்தை தானே உங்களுடைய விளக்கமாக நீங்கள் எடுக்க வேண்டும். அப்போ இதில் வந்து தடுமாறுறதை பார்க்குறோம். அடுத்ததா, செய்தான் வழி கெடுக்கிறதா இருந்தால் அது அல்லாஹ்வுடைய அதிகாரம், செய்தானுக்கு இருக்கிறதா நினச்சி கொண்டு இருக்கிறாங்க. பூஜ்ஜிய பூஜ்ஜிய அறிவு இருக்குதே, சுத்த சூனியம், ஜென் விஷயத்திலேயே சுத்த சூனியமாக தான் இருக்கிறாங்க. அல்லாஹு தாலா செய்தானுக்கு நீ விரும்பின மாதிரி எதையும் பண்ணிக்கொண்டு அல்லாஹு தாலா வந்து விட்டானா, செய்தான் வந்து அவனுடைய அதிகாரத்தை அல்லாஹ் போல செயல்படுறது நான் செய்வேன் என்று அல்லாஹோட ஒன்று கொண்டு நின்றானா, எப்படி அல்லாஹ் சொல்கிறான். ஏழாவது அத்தியாயத்தில் 14 முதல் 18 வசனம், அவன் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூத் செய்வதை பணிவதை அவன் மறுத்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா செய்தானை காபிராக்குறான். எப்படி காபீர், நீ என்ன மறுத்துட்டாய், எனவே நீ இந்த இடத்தை விட்டு வெளியேறிடணும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லும்போது அவன் கேட்குறான், கால அன்லிர்னி இலா யௌமி யுபஅசூன், கியாமத் நாள் மறுமையில் எழுப்பப்படும் நாள் வரைக்கும் எனக்கு அவகாசம்தா வழி கெடுக்குவதற்கும். அல்லாஹ் கிட்ட அனுமதி எடுக்கிறான், அல்லாஹ் கிட்ட அவகாசம் எடுக்கிறான். அப்போ கேட்ட உடனே அல்லாஹ் என்ன சொல்கிறான், கால
இன்னகமினல் முன்வரின், நீ அவகாசம் அளிக்கப்பட்டவர் என்றெல்லாம் சொல்கிறார். அப்ப அனுமதி கேட்டு வழி கெடுக்க, அதுக்கு அல்லாஹ்வுத்தால அனுமதி கொடுத்த பிறகுதான் சைத்தான் என்ன செய்யறான், வழி கெடுக்கிறான். இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்டா, சூனியக்காரன் அல்லாஹ் கிட்ட அனுமதி கேட்டு இறைவா வழி கெடுக்கிறதுக்கு தாக்கம் ஏற்படுத்துறதுக்கு எனக்கு அனுமதி தாண்ட, அல்லாஹ் கிட்ட தினசரி அனுமதி கேட்டு அல்லாஹ் தாலா வானுலகத்திலிருந்து சூனியக்காரனுக்கு தினசரி வகி இறக்கி, இப்படித்தான் நடக்குதா? என்ன சொல்றாங்க தெரியுமா, நபிகள் நாயகத்தை விபச்சாரம் செய்த ஒரு வயோதிபராக சித்தரித்தவர்கள் இப்ப சூனியக்காரனை வகி பெறக்கூடிய நபியாக ஆக்கிவிட்டார்கள். இந்த அளவுக்கு வழிகேடு உச்சாணி கொம்புல இருக்கிறத பாக்குறோம். இதான் விளக்கமா, இதான் நீங்க சொல்லக்கூடிய வாதமான்றதை கேட்கிறோம். அடுத்தது நாங்க ஒரு விஷயத்தை கேட்டா அதுக்கு தெளிவா பதில் சொல்லுங்க. நாங்க என்ன சொன்னோம், வலாயு புலிஹு சாகிரூன், சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டான். உடனே ஒரு பதில் சொன்னார், என்னது, அநியாயக்காரன் வெற்றி பெற மாட்டான் என்று இருக்குதா இல்லையா அப்படி என்னாங்க. அட, இது அநியாயக்காரன் வந்து உலகத்தில் வெற்றி பெறுறதை பற்றி பேசுதா, மறுமையில் வெற்றி பெறுறதை பற்றி தானே பேசுது. உலகத்தில் போட்டி அண்டு மறுமையில் நடக்குமா உலகத்தில் நடக்குமா? சூனியக்காரனுடைய போட்டி உலகத்தில் நடக்கிறது, அநியாயக்காரன் வெற்றி பெற மாட்டான் என்பது மறுமையில் நடக்கிறது. இவங்க நினச்சி சூனியக்காரன் போட்டி அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்துஹு. போன அமரில் விட்ட எடுத்துன்னு தொடரும் இன்ஷால்லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்ட சம்பவத்தை இவங்க வந்து அநியாயமாக மறுக்கிறாங்க. மறுக்கிறதுக்கான ரெண்டு மெயின் வாதங்களை வைக்கிறாங்க. அந்த வாதங்கள் என்னன்றதையும் வந்து அதுக்குரிய பதினை இப்போ சொல்லணும். அதுக்கு முந்தி இந்த ஹதீஸை ஒட்டிய எங்களோட ஒரு பிரதானமான கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். இந்த இவங்க என்ன சொல்லி மறுக்கிறாங்கன்னு கேட்டால், இது யாரோ எவரோ எப்போ எங்கேயோ இட்டு கட்டிட்டாங்க, ஒரு செய்தி எங்கேயோ ஒரு மூலையில் இருந்தால் பரவாயில்லை, புகாரி முஸ்லீமில் மட்டும் எட்டு விட்டு கிட்ட எட்டு ரிவாயத் இருக்குது. அப்போது அறிவிப்பாளர்கள் கிட்டத்தட்ட ஹிஷாம்டேருந்து மட்டும் கேட்டு கிட்டத்தட்ட 10 அறிவிப்பாளர் அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னு கேட்டால், இட்டு கட்டணும் எவனோ ஒருத்த இட்டு கட்டி தான் இருக்கணும். இந்த ஹதீஸ் அவ்வளோ இது சுலபமாக நாங்கள் விட்டுறதாக இல்லை. ஏனென்றால் சிஹ்ரென்றால் என்னன்றத அல்லாஹ் தஆலா தெளிவாக விளக்கக்கூடிய வசனம் 202. அந்த 202 வசனத்துக்கான தப்சீராக அமைஞ்சது இந்த ஹதீஸ். இந்த தப்சீராக அமைஞ்சிருக்க இந்த ஹதீஸையும் மறுத்துட்டு அதோடய விளக்கத்தையும் வந்து தலைக்குப்புற விளக்கி காட்டி எல்லாம் வந்து வெட்டி கொத்தி ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் செஞ்சு போட்டுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் சூனியத்தில் உங்களுக்கு என்னத்து வேணாலும் மறுக்கலாமே. நீங்கள் அர்த்தத்தை அங்கே மாற்றியாச்சு, இதை மறுத்தாச்சு, அதுக்கப்புறம் மனோவிச்சதான் இனி படமோடு விடிய விடிய. அப்போ அதனால் இந்த ஹதீஸுக்கு நீங்கள் பொறுப்போட பதில் சொல்லணும். இப்போ முதலாவது கேள்வி கேட்குறேன்னு கேட்டால், இந்த செய்தி ஆயிஷரையிலான அறிவிக்கிறாங்க. ஆயிஷரையிலான்னு தான் அவட சகோதரிமான் உருவா கேட்குறாரு. உருவாக்கிட்டேருந்து ஹிஷாம் கேட்குறாரு. ஹிஷாம் யார், உருவாட மகன். இது மூணு பேரும் ரசூலோட குடும்பம். ஹிஷாம் கிட்டேருந்து சனது விரியுது. 10 பேர் அறிவிக்கிறாங்கன்னு சொன்ன வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரதேசத்தை சார்ந்தவங்க. சிலர் வந்து மதீனாலேருந்து அறிவிச்சிக்கிறாங்க, யமனில், ஈராக்கில், சிரியாலேன்னு சொல்லி பல இடங்களில் அறிவிச்சிக்கிறாங்க ஏக காலத்தில். அப்போ இந்த 14 இந்த 10 பின்னால் வந்து ஒரு அற்பறிவிப்பார், 10 பேரில் யாரும் இட்டு கட்டியிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் சொல்லுங்கள், அப்படி இட்டு கட்டி இருந்தால் அந்த அறிவிப்புகளுக்கு இடையில் வந்து செய்தியில் பெரிய முரண்பாடு வந்திருக்கும், பாரிய முரண்பாடு வந்திருக்கும். இவர் செஞ்சன்றிருக்கும், இது செய்யலன்றிருக்கும், இது செய்தி நிச்சயமாக மாட்டிப்படும். இப்போ இதில் இட்டு கட்டுறதுன்னு சொன்னால், ஒன்று ஆயிசரையிலான இட்டு கட்டியிருக்கணும், அல்லது உருவா இட்டு கட்டியிருக்கணும், அல்லது ஹிஷாம் இட்டு கட்டியிருக்கணும், அல்லது புகாரியும் முஸ்லீமும் நசையும் சேர்ந்து கூட்டு சதி பண்ணி இது இட்டு கட்டியிருக்கணும். இது யார் இட்டு கட்டினது என்று சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. பொறுப்பு இல்லாமல் விவாதிக்காதீங்க. இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நீங்கள் ஒன்று மறுக்கிற நேரம் இது பண்ணுற நேரம் அந்த வாதங்கள் வைக்கணும், பொறுப்புணர்வோடு வாதம் வைக்கணும் இல்லையா. அப்போ இதுக்கு நீங்கள் பொறுப்போட பதில் சொல்லணும், யார் இட்டு கட்டினது, யார் கல்ல, அது இப்போ தெரிஞ்சாகணும். ஏன்னா இவங்க அறிவிச்ச நிறைய அறிவிப்புகள் இருக்குது, உருவாட ஹதீஸ் இருக்கு 1000 மேலே, ஹிஷாம்டே இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து இதில் யாராவது ஒருத்தர் வந்து கல் உங்களோட பார்வையில் இட்டு கட்டினேன்னு சொன்னால் அந்த இட்டு கட்டினோட செய்தி எதையும் எடுக்கலாதே, நாங்கள் எல்லாம் வீசணுமே. அதனால நீங்கள் சொல்லணும், இது யார் இட்டு கட்டினது, உருவாவா ஹிஷாமா? ஆயிஷாவை கழிச்சுடுங்களே, அவன் சஹாபி, ரசூலோட மனைவி, அவனை கழிச்சுடுங்க, பிரச்சனை இல்லை. உருவாவா ஹிஷாமா, யார் உங்களுக்கு நெரோ பண்ணி தந்திக்கிறோம், யாருன்னு சொல்ல வேண்டிய செய்தி அது உங்களுக்கு கடமை இருக்குது, அதுக்கு பதில் சொல்லணும். ஒன்று. ரெண்டாவது, இவங்க வந்து ஆதிசம் மறுக்கிறது வந்து 2 அடிப்படையில் மறுக்கிறாங்க. ஒன்று என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஆயிஷாரையிலான சொன்ன வாசகம் ஒன்று இருக்கிறது ஹதீஸில், அந்த வாசகத்தை மூடலாக சொல்லப்பட்ட வாசகம், அந்த வாசகத்தின் அர்த்தத்தை திருப்பிப்படுத்தியிருக்கிறாங்க, திருப்பிப்படுத்தி ஹதீஸை விகாரப்படுத்தியிருக்கிறாங்க. அது என்னது சொல்கிறேன். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனி செய்யப்பட்ட சம்பவத்தை உருவாக்கி அறிவிக்கிற ஆயிஷா சொல்கிறேன் வந்து கேட்டால் வந்து இன்னஹு லயுஹையலு இலை, யுஹையலு இலை, தஹீல் ஏற்பட்டது, இதைத்தான் சொல்கிறாங்க. அப்படிதால் வந்த விளைவு என்னென்னு கேட்டால், தகையிலால் வந்த விளைவு என்னென்னு கேட்டால், தான் செய்யாத ஒன்றை செய்ததாக அவர் நினைத்து கொண்டிருந்தார், இதைத்தான் சொன்னாங்க. சரி, அப்போ இது வந்து பைத்தியம் தானே, மென்டல் தானே, செய்யாதவத்தான் செஞ்சதாக சொல்லி கொண்டிருந்தேன்னு சொன்னால் பைத்தியம் தானே, நான் குளிச்சேனா குளிக்கல, சாப்பிட்டேனா சாப்பிடல, இப்படின்னு சொல்லி இப்படி தான் கற்பிக்கிறாங்க.
ஆனால் இது என்ன தகையில் என்றத புகாரின் அடுத்த ரிவாயத்து தெளிவுபடுத்தது. எனது தனது துணைவியரிடம் செல்லாமலே சென்று வந்ததாக நினைக்கலானார்கள். இதில் மட்டும்தான் தகையில், வேறு எதுலேயும் வரல. ரெண்டாவது விஷயம், இவங்க சொல்கிற மாதிரி ரசூல் சட்டையை பிச்சுக்குன்னு நான் உருமுழுக்க நான் மென்டல் மாதிரி அலைஞ்சாங்கன்னு சொல்லலை. ரசூல்லா பேசவே இல்லை, இல்லை பேசினதாக செய்யாத செஞ்சதாக நான் சொன்னேன், ரசூல்லா சொன்னாங்கன்னு காட்டுங்க வாசகத்தை, விவாதத்தை முடிச்சுக்கலாம். ரசூல்லா மௌனமாக தான் இருந்தாங்க, துவா கேட்டுக்கொண்டு தான் இருந்தாங்க. ஆயிஷரலான கூட அதிகம் வளமையாக பேசுகிற மாதிரி கூட பேசலை, தொடர்ந்து துவா கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். என்னிடம் வரும்போதெல்லாம் துவா கேட்டவர்களாக தான் இருந்தார்களே தவிர, இது பேசினான் நான் செய்யாதே செய்தாக நினைத்தேன் சொல்லி ரசூல்லா அப்படி சொன்னதாக இல்லை. இது ஆயிஷானா இது அறிவிக்கிறாங்க, இது ஒரு மூடலான வாசகம், அர்த்தத்தையும் சொல்ல கண்டிப்பாக எடுத்து சொல்லுவோம். அதுக்கு முந்தி இப்போ நீங்கள் என்னது கற்பிச்சிங்க, இந்த யுகையலு இலை என்றது வந்து மென்டல், செய்யாததை செய்ததாக நினைக்கிறது தகையில், இந்த பிரம மென்டல்னு சொன்னால் மூசா நபியுடைய சம்பவத்திலேயும் இதே யுகையலு இலை தான் வருது, இதே தகையில் தான் வருது. அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன செய்யணும், பதிலை சொல்லிடணும். பதிலை சொல்லிட்டா இன்ஷால்லா உங்களுடைய வாதத்தில் நீங்கள் உண்மையாளர்களாக இருக்கும்னு சொல்லி சொல்லப்படுது. எங்கே வருது? 20:69 தாஹால 66-69 வரைக்கும். அதில் வந்து சூனியக்காரங்க அந்த சூனியத்தை போட்டுறாங்க இல்லையா, போட்ட நேரத்தில் வந்து உடனே அவருக்கு எப்படி வந்து அதை வந்து நெளிகிற மாதிரி சீர்கிற மாதிரி தோற்றம் அளித்தது. இங்கேயும் அதே தான், இது யுகையலு இல்லை. அப்போ இந்த யுகையலு இல்லை, இது இந்த தகையலுக்கு மூசா இருந்தார், மூசா தனக்குள் அச்சத்தை உணர்ந்தார், மூசா நபி பயந்தாங்க. அது என்ன பயம்ன்றதை நீங்கள் இப்போ சொல்லணும். அது என்ன பயம்ன்றதை முதல்ல ஒரு நபி பயம், சாதாரண மனுஷன் பயப்படல, ஒரு மொக்கையும் பயப்படலை, அல்லாஹ்வுடைய ஞானத்தை பெற்ற ரெண்டு அற்புதங்களோடு அல்லாஹ் அனுப்பி வைக்கப்பட்ட அந்த இடத்துல ஒரு தெளிவான நபி, போல்டான நபி பயந்திக்கிறாரு, ஏன்னு சொல்லணும் சரியா. அப்போ உங்கள் வாதப்படி நபிக்கு ஏற்பட்ட தகையில் பைத்தியம் என்றால் மூசா நபிக்கு ஏற்பட்டதும் அதே தகையில், அப்போ மூசா நபிக்கும் ஏற்பட்டது பைத்தியமா? மூசா நபிக்கு ஏற்பட்டது பைத்தியம்னு சொன்னால் இந்த வசனத்தை நீங்கள் மறுக்கணும். ரெண்டாவது இன்னொரு குற்றச்சாட்டு, இதை இதை பில்டப் பண்ணுறது, இன்னொரு பில்டப் பண்ணது வைக்கிறாங்க, ஒரு வேறு 6 சொல்லி இருக்குது. ஓகே, 6 கூட வாதப்படி வச்சுக்கொள்ளும் ஒரு வாதத்துக்கு. 6 காலத்தில் வந்து வகி வந்து அந்த வகையிட பாதுகாப்பு நிலைமை என்ன ஆகுறது? வகையிட மேலே அக்கறை அவ்வளோக்கு சரியா, அது என்ன ஆகுறது, எப்படி நம்புறது, அல்ல பாதுகாக்கிறத உத்தரவாதம் தந்திருக்கிறானேன்னு சொல்லி. இப்போ நான் கேட்குறேன், இந்த தகீல் ரசூல்லா தகீலில் இருந்து இந்த காலப்பகுதிக்குள்ளே வகி வந்துச்சா இல்லையான்றது எந்த குறிப்பும் இல்லை, ஹதீஸ் இஸ்லாமில் குர்ஆன்லையும் இல்லை, வந்துச்சா இல்லையான்றதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் மூசா நபிக்கு தகையில் ஏற்பட்ட அந்த கால அந்த குறுகிய இடைவெளி நேர வகைக்குள்ள மூசா நபிக்கு வகி வந்ததுன்னு குர்ஆன் சொல்லுது. அஞ்சாதீர் நீர்தான் வெல்பவர், உங்க கையில் உள்ளதை போடும். இது அல்லாஹ் இறக்கின வகி மூசா நபிக்கு. அப்போ மூசா நபிக்கு தகையில் இருக்க போகல தானே வகி வந்துச்சு. அப்போ உங்கள் வாதப்படி லியுஹையலு இலை ரசூல்லா கேட்பட்டது மென்டல் என்றால் மூசா நபிக்கு ஏற்பட்ட லியுஹையல் மென்டலா? அப்ப மூசா நபி உங்கள் வாதப்படி அவர் மென்டலா இருக்கிறேன் அந்த வகி வந்துச்சா, அந்த வகையை எடுத்துக்கொள்ள ஏழுமா? இதை நீங்க மறுங்க, குர்ஆனை சேர்த்து மறுங்க. உங்கள் வாதத்தில் நீங்கள் உண்மையாளர்களா இருந்தால் குர்ஆனை சேர்த்து மறுங்க. பச்சோந்தி தானே பண்ணக்கூடாது வகையில், ஒன்றுக்கு ஒரு நிலைப்பாடு இன்னொன்றுக்கு இன்னொரு நிலைப்பாடு எடுக்கக்கூடாது. இதைத்தான் சொல்றோம், நீதியாக வாதிடுங்க. அடுத்த சகோதரர் சொல்லுவார், இது இந்த ஹதீஸ்ல மத்த விளக்கத்தை சொல்ல அடுத்த வார்த்தை சொல்லுவோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாக ஷைத்தான் சம்பந்தமான வசனங்களை நாங்கள் எடுத்துக்காட்டி ஷைத்தானுக்கு உடம்பிலே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளன என்ற செய்தியை வந்து நாங்கள் நிரூபித்தோம். அதுக்கு பதில் சொல்லக்கூடிய எதிர்த்தரப்பு சகோதரர்கள் சில வாதங்களை வச்சிருக்கிறாங்க. அதாவது ஷைத்தான் என்று வரக்கூடிய அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வசனம், அதே மாதிரி காலையில் எழுந்தால் நீங்கள் மூக்கை சீருங்க என்றால் ஷைத்தான் வந்து மூக்குக்குள்ளே குடியிருக்கிறான், இது மாதிரி வரக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் வைத்து இங்கெல்லாம் நேரடி அர்த்தத்தில் ஷைத்தானை புரியக்கூடாது என்றும் அதுக்கு வேறு அர்த்தம் என்று புரிய வேண்டும் என்று ஒரு வாதத்தை வைத்திருக்கிறார்கள். முதலாவது நாம் சொல்லக்கூடிய செய்தி என்னென்றால், ஒரு விடயத்தில் இது ஷைத்தானா இல்லையா, இது நேரடியாக உண்மையான ஷைத்தானை குறிக்கிறதா அல்லது வேறு அர்த்தத்தில் சொல்லப்பட்ட ஒரு கெட்டது என்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்ட அல்லது மனிதனோடு தொடர்பாக சொல்லப்பட்ட ஒரு ஷைத்தானை குறிக்கிறதா என்பதை நாம மனோ இச்சைப்படி என்ன செய்ய முடியாது, முடிவெடுக்க முடியாது. மூக்குல இருந்தால் அது ஷைத்தான் இல்லை, பிஸ்மில்லா சொல்லி கதவை மூடுங்க ஷைத்தான் வருவான் இருக்குதா இல்லையா, அப்போ அங்கே வந்து அது ஷைத்தான் இல்லை, இந்த மாதிரி நாம கற்பனை பண்ணி ஊகம் செய்து இந்த இடத்துல வந்தால் ஷைத்தான், இந்த இடத்துல வந்தால் அது உண்மையான ஷைத்தான் இல்லை என்று முடிவெடுக்க முடியாது. அப்படி முடிவெடுக்க போனால்
அது வந்து எங்களை வழிகேட்டிலே கொண்டு போய் விட்டுவிடும். அப்போ இதற்கு ஒரு அளவுகோல் தேவை. அந்த அளவுகோல் என்ன? திருமறை குர்ஆன் வந்து எங்களுக்கு மிக தெளிவாக அந்த அளவுகோலை சொல்லி தந்திருக்கிறது. ஹதீஸ்களிலும் அந்த அளவுகோலை மிக உன்னிப்பாக நாங்கள் பார்த்தால் நம்மால் கண்டுகொள்ள முடியும். உண்மையான ஷைத்தான் யார் அல்லது கெட்டது என்ற அர்த்தத்தில் எந்த எப்படி புரிந்து கொள்வது என்பதற்கு குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய அளவுகோல் என்னவென்றால், எந்த இடத்திலெல்லாம் அஷைத்தான் என்று ஷைத்தானுக்கு முன்னால் அல் என்கிற அந்த அலிஃப் லாம் வந்து அஷைத்தான் என்று எங்கெல்லாம் வந்திருக்கிறதோ அந்த இடத்தில் அது உண்மையான ஷைத்தானை மாத்திரம்தான் குறிக்கும். இது நீங்கள் குர்ஆனில் எந்த வசனத்தை வேண்டுமானாலும் எடுத்து பாருங்கள், ஹதீதில் எந்த ஹதீதை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள், அந்த எல்லா இடத்திலும் அஷைத்தான் என்று அலிஃப் லாம் போட்டு தனியாக வந்திருந்தால் அதற்கு முன்னாலோ பின்னாலோ அந்த ஷைத்தானை விவரிக்கிற விதமாக மனிதனோடு சம்பந்தப்பட்டு வந்தால் அந்த மனிதனோடு தொடர்பான செய்தி விவரிக்கப்பட்டிருக்கும், அல்லது வந்து ஒரு கெட்டது என்ற அர்த்தத்தில் சொல்ல வந்தால் அந்த செய்தி விவரிக்கப்பட்டிருக்கும். அப்படி இல்லாமல் அலிஃப் லாம் போட்டு அஷைத்தான் என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் எங்கெல்லாம் வருகிறதோ அது உண்மையான நேரடி அர்த்த ஷைத்தானை தான் குறிக்கும். எனவே இந்த அளவுகோலின் அடிப்படையில் நீங்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய வாசகத்தை எடுத்துக்கொண்டால், உடம்புக்குள்ளே ஷைத்தான் நோயை ஏற்படுத்தியதாக அந்த இடத்தில் அலிஃப் லாம் சொல்ல போடப்பட்டு ஷைத்தான் என்ற வார்த்தை பிரயோகிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இதே போன்று நீங்கள் தொழுகைக்கு கேட்ட செய்தியாக இருக்கலாம், அதே மாதிரி மூக்கில் இருந்த செய்தியாக இருக்கலாம், அங்கெல்லாம் நேரடி அர்த்தத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மூக்கு செய்திக்கு வந்து அஷைத்தான் நேரடி அர்த்தத்தில் வருகிறது. தொழுகையோடு சம்பந்தப்பட்ட அந்த செய்தியில் நீங்கள் தொழுகைக்கு உங்கள் முன்னாடி யாராவது குறுக்க வந்தால் அவரோடு வந்து நீங்கள் சண்டை பிடிங்க, ஃபைனஹு ஷைத்தான் வருவதா இல்லையா, இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் மனிதனோடு சம்பந்தப்படுத்தி முன்னாடி மனிதனை விழிச்சு அவன் சிஃபத்துகளை குறித்து வந்தால் அந்த இடத்தில் மனிதனோடு அதை தொடர்பாக்க வேண்டும், கெட்டவன் என்ற அர்த்தத்தில் நீங்கள் தொடர்பாக்க வேண்டும். அது இல்லாமல் அல் போட்டு அஷைத்தான் என்று தனியாக வந்தால் அது உண்மையான ஷைத்தானை மட்டும்தான் குறிக்கும் என்ற அடிப்படையை வந்து சொல்லிக்கொள்கிறோம். அந்த இலகுவான அடிப்படையை வச்சு நீங்கள் எல்லா செய்தியையும் வந்து நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். இது நேரடி அர்த்தத்தில் ஷைத்தான் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது கெட்டது என்ற அர்த்தத்தில் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறா என்றதை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். இதை வந்து அவங்களுக்குரிய பதிலாக வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். அடுத்தபடியாக அந்த கீதூனி அவகாசம் கொடுக்காதுங்கிற அந்த அதில் ஒரு விஷயம் சொன்னார், அவகாசம் கொடுக்காதீர்கள் அப்படின்னு சொன்னால் நபி அவகாசம் கொடுக்கலையே, அதான் எங்களோட கேள்வி. நீங்கள் அவகாசம் கொடுத்தீங்களே, நபி ஏன் அவகாசம் கொடுக்கவில்லை? அப்படியே கேள்வி அப்படியே பேட்டை மாத்துறாரு, சம்மந்தம் இல்லாமல் கேள்வி நல்லா புரிஞ்சிங்க. நபி ஏன் அவகாசம் கொடுக்கவில்லை? அடுத்தது குர்ஆனில் சூராக கொண்டு வர சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறானே, அதுக்கு எவ்வளோ நாள்டாலும் அவகாசம். அப்போ நீங்கள் விடுற சவாலும் குர்ஆனும் உண்டோ? குர்ஆன்ல அல்லாஹ் விட்றானே, குர்ஆனை பற்றி பேசுகிறான் அல்லாஹ், குர்ஆனுக்கு சவால் விட்றான். இவங்க விட்ற இந்த சூனியக்காரன் அகோரிக்கு விட்ற அந்த சவாலை குர்ஆன் மறுத்து தெரிவிக்க வர்றாங்க. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது! குர்ஆனுடைய அந்த சவாலை வந்து இங்கே மிச்ச பண்ணுறாரு. எவ்வளோ உங்களோட சவாலும் குர்ஆனும் உண்டா, அதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அடுத்து அந்த போட்டி, இந்த சூனியக்காரன் போட்டிக்கு வந்தது, அது எங்கே நடந்தது? அதுக்கு பதில் சொல்லுங்களேன். போட்டி தான் நடந்தது. சூனியக்காரர்களுக்கும் அல்லாஹுடைய தூதர் மூசா நபிக்கும் இடையில் ஒரு போட்டி நடக்கிறது. அந்த போட்டியில் சொல்லப்பட்ட வசனம் அதை மனசில் வச்சுட்டு பதில் சொல்லுங்கள். அடுத்தது அந்த வாவ், தஃப்சீரியாவுடைய வாவுண்டா என்ன அதை விளக்குங்க, நாங்கள் பதில் சொல்லணும்ன்றாங்க. தஃப்சீரியாவுடைய வாவுண்டா என்னன்னு கேட்டால், முதல்ல ஒரு சப்ஜெக்ட் சொல்லப்படும், முதல்ல ஒரு சப்ஜெக்டை பற்றி சொல்லப்படும், பிறகு அதை விளக்கமாக அடுத்த அந்த முதல் சொல்லப்பட்ட விஷயத்தை விளக்கும் அடுத்தது, அதுக்காக இந்த வாவு வரும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூனியம் பொய்ன்றதுக்குரிய ஏராளமான சான்றுகளை ஆரம்ப அமர்விலிருந்து நாங்கள் எடுத்து வச்சுட்டு இருக்கிறோம். சூனியம்ன்றது பொய், சூனியம் பற்றி எப்படி முடிவெடுக்கணும்னு சொன்னால், அல்லாஹ் எந்த அடிப்படையில் சூனியத்துக்கு என்ன விளக்கம் சொல்கிறானோ அந்த விளக்கத்தை தான் எடுக்கணும். காஃபிருடைய நம்பிக்கையிலிருந்து சூனியத்துக்கு விளக்கம் எடுக்கக்கூடாது என்று சொல்லி அழகிய முறையில் சொல்லி, அஃபசிஹிருன் ஹாதா,
இது அல்லாஹ்வுடைய நிலைப்பாடு. அது சம்பந்தமாக கேட்டோம், எதிர்கேள்வி கேட்டாங்க, அதுக்கு பதில் சொன்னதுக்கு பின்னாடி அந்த சப்ஜெக்ட் அப்படியே ஓஃப் ஆயிடுச்சு. அதே போல் நான் கேட்கும்போது அழகாக கேட்டேன், தல்கஃபு மா யஃபிகூன், இஃப்கை விழுங்கியதா வருது. அல்லாஹ்வுடைய பார்வையில் அதாவது சூனியம் என்பது இஃப்கு, பொய், பொய்யை விழுங்கியதாக வருகிறது. எனவே சூனியம் என்பது பொய் தான் என்று திருமறை வசனத்தை வைத்து வாதம் வைத்தேன். இதுவரைக்கும் பாய துறக்கல. அப்போ அல்லாஹ்வுடைய பார்வையில் சூனியம்ன்றது பொய் தான் என்பது திருமறை குர்ஆனில் இருந்து நிரூபணம் ஆயிருச்சு. அடுத்து என்ன கேட்க வராங்கன்னு சொன்ன, இந்த அளவுக்கு போகுதுன்னு பாருங்க வண்டி, நல்லா இந்த மூணு விவாதத்தை கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், குர்ஆனை நிலைநாட்டுறதுக்கு குர்ஆனுண்டா என்னன்னு சொல்லி ரெண்டாம் நாள் பஞ்சாயத்து ஓடிச்சா, அதில் சொன்னார் குர்ஆனே நாலு பேர் வழியாகத்தான் குர்ஆன் வந்துச்சு, நாலு பேர் வழியாகத்தான் குர்ஆன் நிறுவனம் ஆச்சுன்னு சொல்லி அங்கே உளர்னாரு. இப்போ என்ன சொல்ல வராருண்டா, சூனியம் பதினாலு பேர் வழியாக வந்திருக்குது. குர்ஆன் இங்கிருந்து வந்துச்சுன்னா நாலு பேர் வழியாக தான் வந்துச்சான். சூனியத்தங்களடா உறுதிப்படுத்திருக்கேன்னா பதினாலு பேர் சொல்லியிருக்காங்க. சூனியத்துக்கு பதினாலு பேர், குர்ஆனுக்கு நாலு பேர், எந்த ரேஞ்சில் போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்களா? குர்ஆனை மறுக்கணும், சூனியத்தை மேலே கொண்டு போய் வைக்கணும்ன்ற லெவலில் போய்கொண்டிருக்கிறது. அடுத்த ஒரு ஆதிம் சாயக்கிறாரு, குர்ஆன் விடுற சவாலும் நீங்க விடுற சவாலும் உண்டா? அயோக்கியத்தனமா? அயோக்கியத்தனம் செய்றீங்க. எது அயோக்கியத்தனம்? குர்ஆன்ல விடுற சவாலும் நாங்க விடுற சவாலும் ஒன்றுதான். அல்லாஹ் தான் நமக்கு வழிகாட்டுறான் எப்படி இணைவைப்பை நிரூபிக்க வேண்டும் என்று. அல்லாஹ் எந்த மெத்தடங்களை சொல்லித்தாரானோ அந்த மெத்தட்ல போய் தான் வழிகேட்ட தோலரிப்போம். இதுல என்ன வழிகேடு இருக்குது, என்ன அயோக்கியத்தனம் இருக்குது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நபி கேட்கிறாங்க, முடியுமுண்டா செஞ்சு காட்டுன்னு நபி சொல்றாங்க, சிலையை வச்சு நீ எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சவால் விடுறாங்க. அதே சவாலை தான் நாங்க விடுறோம். எப்படி விடுறோம்? முடியும்ண்டா செஞ்சு காட்டு. இது குர்ஆன்ல அல்லாஹ் காட்டி தந்த வழிமுறை தான், அல்லாஹ் சொன்ன மெத்தட்ல தான் நாங்களும் சென்று கொண்டிருக்கிறோம். அப்ப இதுல எந்த அயோக்கியத்தனமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, இருக்கிறத சொல்றோம். அதே போல சைத்தான் சம்பந்தமா நிறைய மேட்டர் சொன்னார், நிறைய உலர ஆரம்பிச்சிருக்கிறார். புதிய புதிய ஆய்வா சொல்றாங்க, அலிஃப்லாம் மேட்டர், சைத்தானுக்கு முன்னாடி அலிஃப்லாம் வந்தா இந்த மெட்டர்ல இருக்குதா எல்லாத்தையும் நாங்கள் தோல் உரிக்கிறோம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இருக்குது. இப்போதான் இந்த ரசூல்லாவுக்கு சூனியம் மேட்டருக்குள்ள வந்திருக்கிறாங்க. அதனால தலைப்புக்குள் இதெல்லாம் தலைப்பு கட்பாட்பட்டதுனால நாங்கள் இது விட்றோம். சைத்தானுக்கு என்ன சக்தி இருக்குது, அதுக்கும் தலைப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. சொல்லுங்க, சைத்தானுக்கு இந்த சக்தி இருக்குது, அதனால சூனியக்காரனுக்கு இருக்குது. இப்படி நீங்க வாதத்தை வைங்க, நாங்க பதில் சொல்றோம். அதுக்கு கண்டிப்பா சொல்லுவோம். இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மேட்டர், சூனியன் செய்யப்பட்ட மேட்டரை கிழிக்க வேண்டியிருக்குது, அதை முடிச்சுட்டு நாங்க இதுக்கு வரோம். சரி, அதாவது இந்த கடகம் மிதுனம் ரசூலுல்லாஹ்வுக்கு ஜோசியம் பார்த்ததுக்கு ஆதாரம் கேட்டோம், இதுவரைக்கும் ஆதாரம் வரல. ஆதாரத்தை விட்டுபிட்டு எப்படியும் மறந்துடுவாங்க போல அப்படின்ட்டு போறாங்க. ரெண்டாவது அடுத்த தம்பி என்ன செஞ்சாருன்னு கேட்டால், லாஜு ஃபிளியூஸ் ஆயிரும் ஹைசுவத்தா, அதை எடுத்து பெரிய ஆதாரமாக இவங்க வைக்கிறாங்க, அது எங்களுக்குரிய ஆதாரம். அது போட்டிக்கு வந்தால் அல்லாஹ்ல நிற்கிறான் அவரத்தில், அல்லாஹ்ன்னுடா சூனியம் தோத்து தான் போகும் அப்படின்றாரு. நான் என்ன கேட்டேன், நீங்கள் சொன்னதுக்கு அல்லாஹ்ன்னு அல்லாஹோட ஆற்றலை நிற்குது, அதனால் சூனியம் தோத்து போச்சு. நீங்கள் முகமது நபிட்டு அப்போ அல்லாஹ் ஆற்றலை காட்டலையா? முகமது நபி குர்ஆன் வகி வர்ற நேரத்தில் தானே இது நடக்குது. அப்போ முகமது நபி அல்லாஹ் காப்பாற்றலையான்னு கேட்டோம். லைட்டாக அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படின்றால் இப்படி அது மாதிரி போய்கிட்டு இருக்குது. அதுக்கு ஆதாரம் காட்டுங்க, முகமது நபி வந்து ஏன் அல்லாஹ் முகமது நபியை கை விட்டுட்டானா, மூசா நபிக்கு கை கொடுத்தானே முகமது நபியை கை விட்டுட்டானா, அதை காட்டிடுங்க. அதே மாதிரி அடுத்தவர் சொல்கிறாரு, என்ன ஜின்ன ஆலிம்சா சொல்கிறாரு, இந்த பழித்தல் என்பது வேறு, ஜெயித்தல் என்பது வேறு. ரசூலுல்லாஹ்வுக்கு பழித்தது ஜெயிக்கவில்லை, ஏனென்றால் ரசூலுல்லாஹ் எடுத்துட்டாங்க. அட கூமுட்டைகளா, யோசிக்க வேணாமா? ஹதீஸை முதல்ல படிங்க. ஒன்றுக்குற நீ ஹதீஸுன்னு எந்த கட்டுக்கதையை சொல்கிறீங்களோ அந்த கட்டுக்கதையில் என்ன இருக்குது தெரியுமா? என்ன இருக்குதுங்கிறத பாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்மந்தமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த ஹதீஸ் நிறைய அறிவிப்புகளில் வருது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், பனு சுரைக் கூட்டத்தை சேர்ந்த யுகாலு லஹு லபீத் இப்னு ஆல்சம், லபீத் இப்னு ஆல்சம் என்கிற ஒருவன் நபிகள் நாயகத்திற்கு சூனியம் செய்கிறான். செஞ்சது யார்? ஒரு யூதன் சூனியம் வச்சிருக்கிறான், லபீத் இப்னு ஆல்சம் ஒரு ஆம்புல வச்சிருக்கிறான். இதை புகாரில பல அறிவிப்புகள்ல இது வருகிறது. ரெண்டாவது, இதை சொல்லும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஹத்தா கான யுஹையலு இலைஹி அன்னஹு யஃஅலு ஷைஅ வமா யஃஅலுஹு, நபிகள் நாயகம் அவர்கள் செய்யாத ஒன்றை செய்ததாக நினைக்கும் அளவுக்கு பாதிப்பு இருந்தது. அதை அடுத்த ஜின்ன ஆலிம் சார் என்ன சொல்றானா, அதெல்லாம் ஒரு பாதிப்பா போன அமர்வுல, அது சும்மா அப்படி இருந்துச்சு, அது சும்மா அப்படி இருந்துச்சா, அது சும்மா அப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சு, செய்யாத ஒன்றை செய்ததாக நினைத்தது உங்களுக்கு விளையாட்டா? அப்ப மூசா நபிக்கும் தகுயில் ஏற்பட்டது, இதைத்தான் சொன்னோம். ஒழுங்கா படிங்க ராஜா. மூசா நபி கண்ணுக்கு முன்னாடி இப்ப நீங்க நிக்கிற, நீங்க நிக்கிறீங்க, நிக்கும் போது நான் இங்க இருந்து ஒரு ரப்பர் பிளாஸ்டிக் பாம்பை தூக்கி போட்டேன், அதனால பைத்தியம் பிடிச்சிருச்சு அர்த்தமா, பைத்தியம் முத்திருச்சு அர்த்தமா? அது அர்த்தம் இல்ல.
இப்போ நான் உட்காந்துக்கிட்டு இவரத்தில் உட்காந்துக்கிட்டு ஃபேனே இல்லாமல் சுத்துதுன்னுக்கிட்டு இருக்கிறேன், அப்போ பைத்தியம்ன்ற அர்த்தம் இன்னும் நபியோ இப்படி சொல்ல வருகிறார்கள் ஒன்றை மாதிரி எங்களை நினைக்காத. 56 வயசு நாங்கள் சொன்னோமா, நபிகள் நாயகத்தை கேவலப்படுத்தி விட்டு நபியை இப்படி காட்ட வர்றாங்க, ஹதீஸில் ஹதீஸுன்ற பேரில் இட்டு கட்டி காட்டுறது நீங்கள், நபிகள் நாயகத்துக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு இருந்ததுன்னு சொல்கிறது நாங்களா நீங்களா, நபிகள் நாயகத்தை இவ்வளவு பாதிப்புக்கு உள்ளானவர் பேசுறது நாங்களா நீங்களா, நாங்கள் பொய்யுங்கிறோம், நபிகள் நாயகத்துக்கு அப்படி நடக்கலைங்கிறோம். இல்லை இல்லை, செய்யாத ஒன்றை செய்ததாக நினைத்தார்கள். என்னெல்லாம் வருது, செய்யாத ஒன்றை செய்ததாக நினைப்பார்கள். அதே மாதிரி இன்னொரு அறிவிப்புல நபிக கான யுகையல் விலகி அன்னகு சனாசையன் வலம் யஸ்னவுஹு, நபிக அதே வார்த்தை வேறு வார்த்தையில போட்டு அதே செய்தி, செய்யாத ஒன்றை செய்ததாக வருவார்கள். நபிகள் நாயகத்திற்கு பிரம்மை காண எறா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது பிரம்மை ஊட்டப்பட்டு கொண்டே இப்படியே இருந்துகிட்டு இருந்துச்சு தொடர்ச்சியாக. ஒரு 6 மாசத்தையும் ஒத்துக்கொள்றோம் நாங்க அப்படிங்கிறாங்க, 6 மாசத்தையும் ஒத்துக்கொண்டாங்களாம், இப்ப 6 மாசத்துக்கு இப்படியே இருக்குதே. சே சின்ன ஒரு காரியமாம், 6 மாசத்துக்கு ரசூலுல்லாஹ் நடக்காத ஒன்று நடந்ததா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன சொல்ல வர்ற, அறிவிப்பாளர் சரியாகத்தான் இருக்கிறார்கள், அறிவிப்பாளரில் எவர் கோளாறு என்று காட்டுங்கள். போன அவர்களை எத்தனை வாட்டி கேட்டோம், போன விவாதத்தில் சாத மறுக்கிறீங்களே, சாதில் யாரு குறைண்டு காட்டுங்க, காட்டினீங்களா, சாதான அறிவிப்பை மறுக்கிறீங்க, சாதில் எவன் குறை விட்டான், அந்த அறிவிப்பாளர் தொடர காட்டு. இது தெளிப்பட்ட தெட்ட தெளிவா குர்ஆனுக்கு நேரடி முரண் என்று தெரியுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி ஏற்பட்டதாக எழுதி வச்சுக்கிட்டு இருக்கிறீ, எழுதி வைத்து கொண்டு என்ன, இது ஒரு சின்ன ஒரு மேட்டர், இப்படி நடக்குமா? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா தொடர்ந்து சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னஹு யாதி நிசா வலம் யாதின்னு எப்படி நினைப்பாங்களா, ரசூலுல்லாஹ் நடக்காத ஒன்றை நடந்ததாக நினைப்பாங்களே, மனைவியோடு உடலுறவுக்கு வந்திருக்க மாட்டார்கள் ஆனால் மனைவியிடத்தில் வந்ததாக நினைப்பார்கள், நடக்கல ஆனா இப்படி நடந்துச்சோ அப்படின்னு நினைப்பாங்க. நான் கேட்கிறேன், இந்த நிலை உங்களுக்கு வந்தா அதுக்கு பேர் என்ன? நீ எங்களுடைய தூதருக்கு சொல்றியே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு வெக்கம் இல்லாம நீ சொல்றிய, இது அல்லாஹ்வை நேசிக்கிறோம் தூதரை நேசிக்கிறோம், அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் கேவலப்படுத்துகிறீர்கள். அல்லாஹ்வுடைய ஓம் வீட்டுக்கு வந்தா இது என்ன சொல்லுவ, நீ உட்கார்ந்துக்கிட்டு நான் பொண்டாட்டிட்ட போனனா இல்லையா, இப்படி சொன்னீங்கன்னா உங்களை மடக்கிருக்க சொல்லுவானா இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதரை என்ன சொல்ல வர்ற நீ, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படிப்பட்டவங்களா, இப்படி 5 நேர தொழுகைக்கு செல்லுகிறார்கள், மக்களோடு மக்களாக இருக்கிறார்கள், இப்படிப்பட்ட தூதர் நான் போனா இல்லையா, செஞ்சனா இல்லையா, தண்ணி குடிச்சனா இல்லையா, பாத்ரூம் போனா இல்லையா, இப்படி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்களா? ஒரு நாள் ரெண்டு நாளா, 6 மாசம் நாங்க ஒத்துக்கிறோம் வேற சொல்லிட்டியே, யோசிச்சு பாருங்க, 6 மாசம் இந்த நிலை இருந்தால் நபிகள் நாயகத்துடைய நிலையை கேலி கூத்தாக்கி, நபிகள் நாயகத்தை கிண்டல் செய்து கேலி செய்து, போன விவாதத்தில் பாதி நபிகள் நாயகத்தை கேவலப்படுத்தி முடிஞ்சு இந்த விவாதத்தில் இந்த இட்டு கட்டப்பட்ட செய்தியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு பார்த்திருக்கலா, இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது 14 பேர் அறிவித்திருக்கிறார்கள், எத்தனை பேர் அறிவித்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரை அசிங்கப்படுத்துகிறது, குர்ஆனுக்கு நேர் முரணாக இருக்கிறது, எப்படி எடுத்துக்கிறவிய சொல்லணுமா இல்லையா? அது மட்டும் இல்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது சம்பந்தமா துஆ கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். இருக்கும்போது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, இதை வந்து உங்களுக்கு நிவாரணம் சம்மந்தமாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, நிவாரணம் இல்லையா, நிவாரணம் இருந்துச்சு, அல்லாஹ் இதுக்கு எதில் நிவாரணம் இருக்குமோ அதில் தந்திருக்கிறான், என்ன நிவாரணம் தெரியுமா, நிவாரணம் மட்டும் இல்லை, எதில் எதில் எல்லாம் சூனியம் வைக்கப்பட்டிருக்கிற சூழலாக்கு, சீப்பில், நாரில், தலைமுடியில், பேரிச்சம் பாலையில், இது எல்லாம் தான் சூனியம் வைக்கப்பட்டுச்சான். நான் என்ன கேட்குறேன்டா, ஃபர்ஸ்ட்டுக்கே கொஞ்சம் கேள்வி அடிக்கணும், அதுக்கு இன்னும் பதில் சொல்லலை, இப்போ இன்னும் சில கேள்விகளை கேட்குறோம், இது அல்லாமல் இப்பையும் நாங்கள் பேரிச்சம்பழத்தை நாரை எடுத்து தான் சூனியம் செய்வாங்களா, இல்லை தென்னை மரத்தை நாரை எடுத்து சூனியம் செய்வாங்களா, இப்போ தலைமுடி தான் வேணுமா இல்லை வேறு எந்த முடியும் இருந்தாலும் செய்ய முடியுமா சொல்லுங்கள், இந்த இட்டு கட்டப்பட்ட செய்தியை எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்தீர்களா எப்படி எல்லாம் நடக்கிறது, ரசூலுல்லாஹ் தர்வான் கிணத்துக்கு போனாங்க, எடுத்துட்டாங்கன்னு சில அறிவிப்பு, எடுக்கலைன்னு சில செய்தி, அப்போ என்ன விளங்குதுன்னு கேட்டால் இது ஒரு இட்டு கட்டப்பட்ட செய்தி, முகமது நபி மேல அவதூர் சொல்றீங்க, நபிகள் நாயகம் உத்தமர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அல்ல, இப்படி செய்ய மாட்டார்கள், இதைத்தான் கேட்கிறோம், இதை விட்டுவிட்டு இதை கேட்டா அதுக்கு போறது, அதை கேட்டா இதுக்கு வர்றது, இப்படி என்ன செய்யறாங்க, மாறி 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 போகக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க, எல்லாத்துக்கும் ஆதாரம் காட்டும். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகத்துக்கு சூனியம் செய்யப்பட்டதாக வரக்கூடிய கட்டுக்கதையில் என்ன வருதுன்னு சொன்னா, மா வஜாவுர் ரஜுலி, இந்த மனிதருக்கு ஏற்பட்ட வேதனை என்ன என்று கேட்கப்படுது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வேதனை ஏற்பட்டுச்சு,
நீங்க என்ன செய்தியை காட்டுறீங்க? நபிகள் நாயகத்துக்கு ஒரு யூதன் சூனியம் செய்ததாக வரக்கூடிய கட்டுக்கதையில ஒரு யூதன் வேதனை செஞ்சிருக்கிறானாம். அந்த வேதனைக்கு தான் நபிகள் நாயகத்துக்கு நிவாரணம் வந்துச்சான். மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படியா இருந்தாங்க? அவங்களுக்கு கயிறுகளையும் கைத்தடிகளையும் போட்ட உடனே சீர்ற மாதிரி தோற்றம் அளிக்குது. அதுக்கு தான் பயந்தாங்க. அந்த பயமும் இந்த வேதனை செய்யப்பட்டது முன்ன மனைவி கிட்ட செல்லாம செல்வதாக நினைத்து கொண்டே இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட மாட்டாங்களாம், சாதாரணமாக தான் இருப்பாங்களாம். மனசுக்குள்ள இப்போ என்ன நினைப்பாங்க? மனைவி கிட்ட இப்போ உடல் உறவில் ஈடுபட்டு கொண்டு இருப்பதாக நினைச்சு கொண்டே இருப்பாங்க. மைண்டை எப்படி காக்குறாங்க? நபிகள் நாயகத்தை இந்த உடல் உறவு விஷயத்தில் மென்டலான ஒரு நிலையை காட்டுதா இல்லையா? ஒருத்தருக்கு காற்று பிரியுங்க, தொழுகிற நேரத்தில் காற்று பிரியும், அப்போ வந்து உழு செஞ்சு கொள்ள அதுக்கு பரிகாரம் இருக்குது. எந்த நேரம் காற்று பிரிற மாதிரியே ஃபீலிங் வந்தால், காற்று பிரிஞ்சு கொண்டே இருக்கிற மாதிரி இருந்தால், இது வந்து ஒரு மனநோயா இல்லையா? அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்? ஒருத்தருக்கு ஒரு சொட்டு மூத்திரம் வெளிப்படும் சில நேரம், அதுக்கு வந்து பரிகாரம் சொல்ல சொல்கிறாங்க. எந்த நேரம் வெளிப்படாமல் வெளிப்படுவதாக நினைத்து கொண்டே இருந்தால் இது ஒரு விதமான பாதிப்பு இல்லையா? பயந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் பாம்பை கண்டு பயந்தாங்கன்னு வருது. அந்த பாம்பு மாதிரி தோற்றத்தை கண்டு பயந்தாங்க. காண்றது எல்லாமே பாம்பு 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 என்று கொண்டிருந்தாங்களா? நபிகள் நாயகத்துக்கு எப்படி வருது? 6 மாத காலம் இந்த நிலை. இதுக்கு செலக்டிவ் மென்டல்ன்றது, ஒரு விஷயத்தில் தொடர்ச்சியாக மனசு போய்கொண்டே இருப்பது, நடக்கதில்லை ஆனால் மனசு அப்படி தோணுது, இதுதானுங்க மென்டல்ன்றது. இதை இந்த கட்டுக்கதையூடாக நபிகள் நாயகத்துக்கு நீங்கள் பொறுத்துறீங்களே, இது சரியா, இது நியாயமா என்று தான் நாங்கள் கேட்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எந்த விதமான பைத்தியமும் வராது. அல்லாஹ் சொல்கிறான், மா ஸ ஃபதக்கிர் ஃபமா அந்த பி நிஅமத் ரப்பிக பிகாஹிரின் வலா மஜ்னூன். நீ ஒரு ஜோதிடரும் அல்ல, பைத்தியக்காரரும் அல்ல, அல்லாஹ்வுடைய அருட்கொடை அருளின் காரணமாக. அல்லாஹ் சொல்றான், மா அந்த பி நிஅமத் ரப்பிக பி மஜ்னூன், நீங்க பைத்தியக்காரரே கிடையாது. மா ஸாயிபிஹிம் மின் ஜின்னத்தின், பைத்தியத்துல 1% கிடையாது. 6 மாச காலம் செய்யாதத செஞ்சதா நினைச்சுக்கிட்டு நினைச்சுக்கிட்டு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்கன்றது பைத்தியமே இல்லையா? இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு நீங்க திருமணம் முடிச்சு கொடுப்பீங்களா? உங்களோட பெண் பிள்ளைகளை நல்ல மாப்பிள்ள தான், ஆனா ஒண்ணு இல்லறத்துல ஈடுபடாம ஈடுபடுவதாக நினைத்து கொண்டே இருப்பார். நீங்க கல்யாணம் முடிச்சு கொடுங்க, கொடுப்பீங்களா? திருமணம் பேசுவீங்களா? ஏ சுத்த மென்டலா இருக்கிறான், நல்ல கதைப்பாராம், அவர் வந்து வேலைக்கு போவாராம், நல்ல சம்பாதிப்பாராம், வீட்டை கவனிப்பாராம், என்ன பிரச்சனை? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யப்பட்ட சம்பவத்தில் நான் கேட்டேன் வந்து உருவா மைக் சரி சரியா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யப்பட்ட சம்பவத்தை சொல்கிற நேரத்தில் வந்து கேட்டேன் வந்து இந்த ஹதீஸை யார் இட்டு கட்டினது? இட்டு கட்டினேன்னு சொல்கிறாங்க இல்லையா, இட்டு கட்டினது யாருன்னு சொல்லி அறிவிப்பாருக்கு தவறு வந்த கேஸ் இல்லுது. இப்போ அது ஷாது மறுக்கிற மாதிரி அதில் நீங்கள் மட்டும் இது பார்த்து செய்வீங்களான்னு மறு அந்த அந்த ஹதீஸுக்குரிய தலைப்பில் போகிறாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஷாதில் செய்தி மொத்தம் மறுக்கிற இல்லைன்னு சொல்லி தெளிவாக அங்கே சொல்லி காட்டியிருக்கிறோம். ரிவாயத்தோட அறிவு ஒரு சாட்சியம் தான் அங்கே மாற்றப்படுதே தவிர செய்தி அப்படியே நிற்கும். இப்போ நீங்கள் செய்தியிலே மொத்தமாக தூக்கி வீசினீங்க, அப்போ இதில் சம்மந்தப்படுத்தாதீங்க. சும்மா தேவையில்லாமல் சம்மந்தப்படுத்தி வந்து திசை திருப்பாதீங்க சரியா. இந்த செய்தியை யார் மறுக்கிறீங்களே, இட்டு கட்டினது யாருன்னு கேட்டால் இன்னும் பதில் வரலை சரியா. இப்போ அடுத்தது வந்து இந்த ஹதீஸில் விளக்கத்தை கொஞ்சம் சொல்லிடணும், அப்போ தான் மக்களுக்கு வந்து இந்த தெளிவுகள் வந்து வந்துடும். ஆரம்பத்தில் வந்து இந்த வாதங்களில் பித்தலாட்டம் விளங்கும். முதல்ல இந்த ஹதீஸ் அறிவிக்கிற யாருன்னு கேட்டால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற ஹதீஸ்களில் வந்து சில இடங்களில் வந்து அவங்களோட ஸ்டைல் ஒன்றிருக்கு. அந்த ஸ்டைலை நாங்கள் புரிஞ்சால் இதில் பல சிக்கல்கள் தீரும். என்னென்னு கேட்டால் சில விஷயங்கள் அறிவிக்கிற நேரம் அவங்க மூடலாக சொல்லுவாங்க. அதிலும் பிரத்யேகமாக தன்னை பற்றி சொல்கிற சில இடங்களை வந்து அவங்க படர்க்கையில் கூட சொல்லுவாங்க. நான் இப்போ சில ஆதாரம் காட்டுறேன். முதலாவது இப்படி இப்படி செல்லக்கூடியவங்க தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹிக்கு சான்று வழங்குற ஒரு ஹதீஸ் வந்து புகாரில் வரக்கூடிய 5128 ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆயிஷாவே நீ எப்போ என்னோட கோபமாக இருக்கிறா, எப்போ என்னோட சந்தோஷமாக இருக்கிறான்னு நான் எனக்கு தெரியும், நான் டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவேன். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யார் சொல்ல எப்படி நீ சந்தோஷமாக இருக்கிற நேரன்ட்ட வந்து முகம்மதுடைய இறைவன் மீது சத்தியமானு சத்தியம் பண்ணுவா, நீ என்னோட கோபமாக இருக்கிற நேரத்தில் வந்து இப்ராஹிமுடைய இறைவன் மீது சத்தியமாகனு சத்தியம் செய்வா. இப்படி தான் மூடலாக சொல்லு, நேரடியாக வந்து அந்த விஷயத்தை சொல்ல மாட்டாங்க. அப்போ ரசூல் ஆயிஷா நாயகி ஒத்துக்கொடுறாங்க. அப்போ என்னென்னா ஆயிஷா நாயகி சில சந்தர்ப்பங்களை சில சம்பவங்களை சொல்கிற நேரம் மூடலாக சொல்லக்கூடியவங்கன்றது ரசூலுல்லாவே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உதாரணம் காட்டுறோம். முதலாவது உதாரணம் வந்து நசையில் வரக்கூடிய 2178 செய்தின்னு கேட்டால் வந்து ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க வந்து எங்களில் ஒருத்தி ரமலானில் நோன்புகளை விட்டு விடுவாள். விட்டதுக்கு போகிற வந்து அவளால் அடுத்த ஷஹ்பான் வரை அந்த நோன்பை நோக்க முடியாமல் போய்விடும். அப்போ அது ஏன்னு கேட்டால் வந்து அடுத்த ஷவ்பான் ரசூலுல்லாஹ் வந்து ஏனைய மாதங்களை விட அதிக நோன்பு வரைப்பாங்கன்னு சொல்லி இப்போ என்ன சொல்வார்னு கேட்டால் வந்து
தான் விட்ட நோம்பை பற்றி ஆயிஷா சொல்கிறாங்க. இதில் விளக்கம் வந்து வேற ஹதீஸ் இருக்குது. அவங்க அடிக்க நோம்பு விட்டுருவாங்க, விடுபட்ட நோம்பை நோட்கிறதுங்களும் ஷவ்பான் வரைக்கும் அவங்க டைம் போகும்ன்றத தன்னை பற்றி சொல்கிறத படற்கையில் சொல்கிறாங்க, வேறொருத்தின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் ஆயிஷாவில் அறிவிக்கிறாங்க, வந்து இதோட கூறியது அபுதாவூதில் 179 செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தமது மனைவியர்களில் சிலரை முத்தமிடுவார்கள். முத்தமிட்டு விட்டு ஒழு செய்யாமலே தொழுகைக்கு செல்வார்கள். அந்த ஒழு முடியாதுன்றதை சொல்கிறாங்க, தொழுகைக்கு செல்வார்கள். இப்போ இந்த செய்தியே சொல்கிற யார்ட்டு கேட்டால் உருவாட்டம், இதே உருவாட்டம் தான். அப்போ உருவா திருப்பி கேட்குறாரு வந்து அந்த சிலர்ன்றது நீங்கள் தானே சொல்லி. அப்போ ஆயிஷா அப்போ தான் சிரிக்கிறாங்க, தன்னைத்தான் சொன்னாங்க, படற்கையில் சொன்னாங்க, தன்னை சொன்னாங்க. இதை உருவா கேட்க போனதுனால தான் அது தான்ன்றது அங்கே நீ தெரிய வந்துச்சு. உருவா கேட்காம இருந்தீங்க இதே மாதிரி தான், இது வேற யாரையோ சொன்ன மாதிரி இந்த ஹதீஸ் அர்த்தம் வந்துடும். அப்போ ஆயிஷா நாயுடு ஒரு ஸ்டைல் இது. இன்னொரு உதாரணம் வந்து அப்போ ஒரு இடத்துல வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை சொல்கிறது, சம்பந்தமே இல்லாத வேற ஒன்று சொல்கிறாங்க. அதில் அரசுலாட்ட கேட்குறாங்க, புகாரில் வரக்கூடிய 577 அரசூலில்லா உங்கள்கிட்ட ஒரு ஒட்டகம் இருக்குது, நீங்கள் என்ன செய்றீங்க, இந்த ஒட்டகத்தை கொண்டு போய் நீங்கள் ஒட்டகம் மேய விட்றீங்க. அங்கே ஒரு மரத்தில் வந்து நிறைய இந்த சாப்பிட ஏற்கனவே மேஞ்ச மரம், மேஞ்ச மரங்கள் இருக்குது. இன்னொரு பக்கம் ஒரு மரம் நிற்கிது, எந்த ஒரு பிராணியும் மேயாத மரம், நீங்கள் எந்த மரத்தில் உங்களை ஒட்டகத்தை கட்டுவீங்க? அப்போ ரசூலுல்லா சொல்கிறாங்க, நான் மேயாத மரத்தில் தான் கட்டுவேன். இவ்வளோ தான் ஹதீஸ் முடிஞ்சு. அதுக்கு மேலே இவங்க பேசவே இல்லை. ரசூலுல்லா சொன்னாங்க, இவங்க என்னத்தை கேட்டாங்கன்னு ரசூலா புரிஞ்சாங்க. என்னத்தை கேட்டாங்க, என்னத்தை சொல்ல வந்தாங்க, நபிமாரின் மனைவியில் தான் மட்டும்தான் கன்னிப்பன்ன்றதை இப்படி சொன்னாங்க. இது ஆயிஷாரோட ஸ்டைல். சில கட்டங்கள் இப்படி மூடலாக சொல்லுவாங்க, அதில் பிரத்யேகமாக நாணம் வரக்கூடிய விஷயங்களை இப்படி மூடலாக டெஃபினட்டாக சொல்லுவாங்க. இப்படி சொல்லப்பட்ட ஒரு செய்தி தான் ரசூலோட சூனியம் செய்யப்பட்ட சம்பவம். தான் செய்யாததை செய்ததாக நினைத்தார்கள் நீ அறிவிக்கிறாங்க, உருவாக்கிட்ட என்ன சொல்கிறான்னு கேட்டால், மனைவியரிடம் செல்லாமலே சென்று வந்தார். அங்கேயும் மனைவியர் சொல்றது தன்னை சொல்கிறாங்க, நபி என்னோடு உடல் உறவு கொள்ளவில்லை, இதை தான் சொன்னாங்க. நபி என்னோடு உடல் உறவு கொள்ளவில்லை, வளமையாக உடல் உறவு கொள்ளவோ உடல் உறவு கொள்ளவில்லை, இந்த காலப்பகுதியில் என்னை விட்டு விலகி இருந்தார்கள். துவா கேட்பதிலும் பிரார்த்தனை செய்வதிலும் வணக்கத்திலுமே காலத்தை கழித்தார்கள். தா சும்மதா சும்மதா, இதுதான் உண்மையான அர்த்தம். இப்போ இந்த அர்த்தம் சொல்லிடணுமே, இதுதான் உண்மையான அர்த்தம். இங்கே மென்டலும் இல்லை, பைத்தியமும் இல்லை, சரியாக செஞ்சதும் இல்லை, சட்டை பிச்சும் தெரியவும் இல்லை, பாத்ரூமுக்குள்ளே போனதாகவும் இல்லை. பாத்ரூம் போனால் வந்த நாள் எனக்கு கதைன்னு கேட்டார். இப்போ அந்த பாத்ரூம் செய்தி அதிசயம் இருக்கான்னு அந்த சகோதரர் ஆதாரம் காட்டணும். இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு செய்தியை குறிப்பிட்றதுக்கு ஆயிஷாரோட மூடலாக ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இது வந்த பிரச்சனை கணவன் மனைவி இடையில் ஏற்பட்ட இந்த அந்தரங்க உறவு சம்பந்தப்பட்ட தற்காலிக விரிசல், இந்த சூழியத்தின் தாக்கமே தான். அல்லாஹ் என்ன சொல்ல 202 அதன் மூலம் கணவன் மனைவி கடையில் பிரிவினை ஏற்படுத்தலாம். அதிட ஆரம்ப கட்டம் தான் பழிச்சிருக்குது, முழுசாக பழிக்கல, முழுசாக பிரிக்கலாம் போச்சு. லபி இதுக்கு லபி தோத்தான், இதான் நடந்துச்சு. அதே மாதிரி இப்ளீஸ் அந்த அரியாசன கடல் அரியாசனை தமைக்கிறான், எல்லா சைத்தான்களும் வருவாங்க. ஒரு நாள் வந்து நான் இதை செஞ்சேன் இதை செஞ்சேன் நான் அவன் தொழில் ஒன்று சொல்லி காட்டுவான். அப்படி இப்படி சொல்லுவான், நீ என்ன பெருசாக செய்யலை. ஒத்த வந்து சொல்லுவான், நான் இன்றைக்கு ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இல்லை பிரிவினை ஏற்படுத்தினேன். இது சொல்கிற யார், இப்ளீஸ். இது ஜின்னத்தை சேர்ந்த சைத்தான்கள், மனித சைத்தான் இல்லை. அப்போ இப்ளீஸ் அப்போ நீ தான் என்றால், அப்ப இப்ளீஸ் சந்தோஷப்படுற காரியத்துல தொலையாய காரியம் மிகப்பெரிய சாதனையாக இப்ளீஸ் கருதுறது கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துறது. சூனியத்தால் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் இருக்கு, தாக்கங்கள்ல அல்லாஹ் பிரத்யேகமா குறிப்பிட்டு சொல்றது கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துறது. அந்த வசனத்துக்குரிய நேரடி தப்சீராக அமைஞ்சது இந்த ஹதீஸ். கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துறதுக்கான முயற்சி நடந்திருக்குது சூனியத்தால, முழுசா பழிக்கல, ஓரளவு பழிச்சுட்டு அல்லாஹ் தஆலா நடுவுல அதை இல்லாமலாக்கினான். அப்போ என்ன ஒரு நபி உடலுறவு கொள்ளவில்லை, இந்த அந்தரங்க அந்த தாம்பத்திய உறவில் தற்காலிக விரிசல் ஏற்பட்டது, இதைத்தான் சொன்னாங்க. இப்போ இந்த வாதத்தை தடங்க வந்து இப்படி பைத்தியவனுக்கு கற்பிக்கிறாங்களே, செய்யாத செஞ்சதை சொன்னாங்க சொன்னாங்கன்னு காட்டணும். நான் குளிச்சேனா குளிக்கல என்ற சூழல் எங்கேயாவது இப்படி கன்ஃபியூஸ் ஆனதாக காட்டணும். எந்த கன்ஃபியூஷனும் இல்லை, மிக தெளிவாக இருந்தாங்க. இந்த ஒரு பிரச்சனை மட்டும் தான் அவளுக்கிடுச்சு. இப்போ இந்த பிரமி விட்டப்பட்டதாக அந்த வாசகத்தை கற்பிக்கிறாங்க பைத்தியவன், அதுதான் திருப்பி கேட்டோம். அப்போ இந்த 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 தகையில் வந்து மென்டல்னு சொன்னால் மூசா நபிக்கு ஏற்பட்ட தகையில் மென்டலா இல்லையா, இதைத்தான் கேட்டோம். உங்களுக்கு அங்கே கண்கட்டி வித்தை வித்தை காட்டினது, மாயாஜாலம் பாம்பை போட்டு ஓட்டினது, அது ரெண்டாவது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். இங்க நபிக்கு ஏற்பட்ட தகையில் வித்தை இந்த சொல்றீங்களே வந்து இது மென்டல்னு தான் கற்பிக்க பாக்குறீங்க நீங்க. அங்க மட்டும் நீங்க மென்டல் ஏன் மொழிபெயர்க்கல, ஏன் இரட்டை நிலைப்பாடு? இங்க மொழிபெயர்த்த மாதிரி அங்க மொழிபெயர்த்தா நீங்க மூசா நபியை மென்டல்னு சொல்லணும், அல்லது நீங்க என்ன சொன்ன அங்க மொழி பெயர்த்த மாதிரி இங்க மொழி பெயர்த்தீங்க. நீங்க உங்கள் வாதத்தில் உண்மையாளர்களா இருந்தால் இதுதானே செய்யணும். ஏன்னா ரெண்டுமே தகையில் யுகையலு இலை, சரியாதே வாசகம்.
ரெண்டுமே சூனியத்தின் மூலம் ஏற்பட்டது. அப்ப நீங்க என்ன செய்யணும், ரெண்டுக்கும் ஒரே மொழியாக இருக்கணுமா இல்லையா? ஏன் ரெண்டு மொழியாக செஞ்சீங்க? இதான் கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவோம். அடுத்தபடியா இந்த ஹதீஸ்ல வந்து காண யாராவை வச்சு ஒரு விளையாட்டு போட்டிங்க, என்னண்டா காண யாரா நடந்து கொண்டே இருந்தது. அரபில் ஒரு சட்டம் உண்டுக்குது, என்னண்டா இறந்த காலத்துக்கு பிறகு முலாரி வந்ததுண்டா, அதாவது இறந்த காலத்துக்கு பிறகு அந்த வருங்காலம் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இஸ்திம்ரார் தொடர்ச்சியை காட்டுதல் என்ற அர்த்தம் கொடுக்கலாம், அதை நாங்கள் மறுக்கலை. அந்த அர்த்தத்தை வச்சு இவங்க வாதிட்டு கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும்தான் அர்த்தம் கொடுக்கணுமான்னு கேட்டால் இல்லை, நீங்கள் கொடுக்குற அர்த்தம் இதே மாதிரி கொடுத்தீங்கண்டா நாங்கள் சில வசனங்கள் குர்ஆன்லேருந்து காட்டுறோம், அங்கேயும் இதே மாதிரி மொழிபெயர்ங்க நடந்துகிட்டே இருந்ததுண்டு, நடந்ததுன்னு மட்டும்தான் இங்கே அர்த்தம் கொடுக்கணும். நடந்துகிட்டே இருந்ததுன்னு சொன்னால் ஈசா நபியையும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற நேரத்தில் கானா யாக்குலானி துஆம், இங்கே வந்து அந்த கானா தான் வருது, அதே இஸ்திம்ரார் முலாரி வருது. இங்கே நீங்கள் எப்படி அர்த்தம் வைக்கொண்டா, அந்த ரெண்டு பேரும் உணவு உண்டு கொண்டே இருந்தார்கள், ஒன்றுமே செய்யலை, வேற ஒன்றும் இல்லை, எனி டைம் சாப்பிட்டுட்டே இருந்தார்கள் அப்படின்னு அர்த்தம் வைங்க. அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் இன்னும் ஒரு இடத்துல, கானு யக்ஃபுரூன பி ஆயாத் இல்லாஹி, சூரா பக்கராவுடைய 61வது வசனம், காணும் அந்த காஃபிர்கள் யக்ஃபுரூன பி ஆயாத் இல்லா, அல்லாஹ்வுடைய வசனத்தை மறுத்து கொண்டே இருந்தார்கள். அது கூட சொல்லலாம் மறுத்து, அவனோட வேலை வேற வழி இல்லை, மறுத்து கொண்டே எந்த நேரம் நான் மறுக்கிறேன் நான் மறுக்கிறேன். வை யக்துலூன நபீன, நபிமார்களை கொல்லிக்கொண்டே இருந்தார்கள், வார நபி எல்லாம் கொல்லிக்கொண்டு அதே தான் செஞ்சுட்டு இருந்தான் அப்படின்ற அர்த்தத்தை அங்கே வைப்பீங்களா? அதே மாதிரி ஃபல்லாஹு யஹ்குமு, அதே மாதிரி சூரா பக்கராவில் அல்லாஹ் வைக்கிறான் சொல்கிறான் 113வது வசனம், ஃபல்லாஹு யஹ்குமு பைனஹும் யௌமல் கியாமா, மறுமையில் அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பு சொல்வான், ஃபீமா கானு ஃபீஹி யக்தலிஃபூன், எதில் அவர்கள் முரண்பட்டு கொண்டே இருந்த, அவன் வந்து எந்த நேரம் என்ன செஞ்சுட்டு இருந்தான், வேற வேலை இல்லை, முரண்பட்டு கொண்டே இருந்துட்டான். இப்படி அர்த்தம் வைப்பீங்க? ஈசா நபி ஈசா நபியுடைய தாயாரும் சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள், இப்படி அர்த்தம் வைப்பீங்க காணையை வச்சு? அங்கெல்லாம் என்ன அர்த்தம் கொடுக்குறீங்க? அதே அர்த்தத்தை இந்த ஹதீஸுக்கு கொடுங்க, அதைத்தான் நாங்கள் சொல்ல வரோம். அப்போ அந்த ஒரு ஹதீஸை எங்கெல்லாம் விஹாரப்படுத்தி காட்டேலுமோ அந்த விஹாரப்படுத்துகிற வேலையை தான் செய்கிறாங்க. ஏதாவது கொஞ்சம் ஒரு ஓட்ட ஓட சிலைங்க அது கிடச்சிதுங்கள அதை வச்சு அப்படி மாற்றிடுறது, அப்படி அந்த ஹதீஸையே மாற்றிடுறது. இந்த வேலையைத்தான் இவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை மக்கள் சிந்திக்கணும். அதே மாதிரி நான் சொன்னேன் ஈசா நபியுடைய அந்த சம்பவத்தில், ஈசா நபி வந்து உஹைல் மௌத்தா மட்டும் சொல்லலை, இந்த இறந்தவர்களை மரணித்தவர்களை உயிர்ப்பிக்கிறது மட்டும் சொல்லலை, வீடுகளில் அவங்க என்ன வச்சுருந்தாங்க சேமித்து வைத்ததையும் நான் சொல்வேன். மறைவான ஞானம் ஈசா நபி இங்கே என்ன சொல்கிறாங்க, வீட்டில் என்னென்ன வச்சிக்கிறாங்களோ அது அனைத்தையும் நான் சொல்வேன் என்று அதே வசனத்தில் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இங்கே மறைவான ஞானத்தை அல்லாஹ் ஈசா நபிக்கு கொடுத்தான்னு சொல்ல வரீங்களா? அடுத்தது அந்த தஜ்ஜால் மெட்ரை கேட்டோம், இதுவரைக்கும் பதில் இல்லை. மெஜிக் அடுத்தது பக்கராவில் சில வாதங்களை நாங்கள் தொடர்ந்து வச்சுக்கொண்டே இருக்கிறோம், அதுக்கு படித்து கொடுப்பது வலாக்கின்ன ஷயாத்தின கஃபரு அள்ளி மூணாச சிஹர், சிஹரை கற்றுக் கொடுத்தாலும் குஃபுர், அதை படித்தாலும் குஃபுர், படித்து கொடுத்தாலும் குஃபுருண்டு உங்கள் வாதப்படி வருது. இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சிஹரை வந்து படித்தாலும் குஃபுர், படித்து கொடுத்தாலும் குஃபுருண்டா? நீங்கள் மெஜிக் ஷோ செஞ்சீங்க, இங்கே மெஜிக்னு தானே சிஹரை சொல்கிறீங்க, அப்போ மெஜிக் ஷோ செஞ்சீங்களே நீங்கள் காஃபி ஆகிட்டீங்களா? அந்த வாதத்துக்கு இன்னும் பதில் சொல்லலை. அதே மாதிரி சூரா பக்கராவில் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லக்கூடிய சில விஷயங்களுக்கு, அதில் ஒரு முக்கியமாக அவங்க ஒரு வாதம் கேட்டாங்க, வாவ் தஃப்சீர் ஏண்டா என்ன, வாவ் தஃப்சீர் ஏண்டா என்னென்ற அடிப்படையை விளக்குங்க அப்படின்னாங்க. வாவ் தஃப்சீரியான்றது வந்து ஒன்றை சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அடுத்தது அந்த விஷயத்தை பற்றிய தெளிவு விளக்கம் வந்து கொண்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு குர்ஆனில் நம்ம சொல்கிறதா இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான் காலு நாபுது இலாஹ, இந்த யார் யாக்கூப் நபி, யாக்கூப் நபி சம்பந்தப்பட்ட அந்த வசனத்தில் யாக்கூப் நபி சொல்கிறார் தன்னுடைய மாத்தா அபுதூன மின்பாது, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று யாக்கூப் நபி மகன்மார்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு மகன்மார் என்ன பதில் சொல்கிறாங்க தெரியுமா, காலு நாபுது இலாஹக்க வ இலாஹ ஆபா இக்க, நான் யாரை வணங்குவோம் என்றால் நாபுது இலாஹக்க, உன்னுடைய இறை வாப்பாவே உங்களோட இறைவனையும், வ இலாஹ ஆபா இக்க இப்ராஹிம வ இஸ்மாயில, உங்களோட தந்தை இப்ராஹிம் இஸ்மாயில் அவர இறைவனையும் வழங்குவோம். இந்த இடத்துல என்ன வந்திக்குதுன்னு கேட்டால் வாவை போட்டு தான் வந்திக்குது, நாபுது இலாஹக்க உங்களோட இறைவனையும் வணங்குவோம், இலாஹ ஆபாய்க்க வாவை போட்டு வருது. இந்த இடத்துல எப்படி புரியுவோம், ரெண்டும் ஒன்று தான். அதை விளக்குவதற்காக வேண்டித்தான் முதல் உள்ள இலாகை ரெண்டாவது உள்ள இலாஹ் விளக்குகிறது. இதே தான் அங்கே சூனியத்தில் யு அல்லி மூனாச சிஹரைக்கு அடுத்தது ஒமா யு அந்த ஹாருத் மாருத் என்று வருது ஒமா உன்சில, அது இதே வாவு தான் என்ற சட்டத்தை தான் நம்ம சொல்கிறோம். அதுக்கு இன்னும் குர்ஆனில் இன்னும் பல ஆதாரங்களை காட்டலாம், இது ஒன்று ரெண்டு போதும், இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் இன் ஹுவ இல்லா திக்ரும் வ குர்ஆனும்,
குர்ஆன் தான் திக்ர், இந்த திக்ர தான் குர்ஆன். அப்போ திக்ரோன் குர்ஆனும் வா வருது. அப்போ இந்த வா என்னென்னா தஃப்சீரியாவுடைய வா அப்படின்ற அடிப்படை அதை விளைக்கும். அடுத்தது இப்போ இந்த 102வது வசனத்துக்கு வருவோம். 102வது வசனத்தில் இப்போ யத்தஅல்லமூன அந்த ஃபாவு சபபியா குழப்பம் வைக்கிதே, அதை போட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பிஜே என்ன சொல்ல வர்றான்டா, குஃபுருன்னு சொன்னோன்னே யூதம் பயந்துட்டானா. முதல் செய்தி குஃபுருன்னு சொன்னோன்னே, ஆ குஃபுரை நான் கற்றுக்க மாட்டேன், யார் மேலே யாரை பற்றி பேசிட்டு வருது, யூதனை பற்றி, யூதம் பயந்துகிறான், பயந்து நான் குஃபுரை பற்றுக்கொள்ள மாட்டேன். சரியா, இப்போ எத்தா அல்ல மூணு, அப்போ அதுக்கு கற்றுக்கொள்ள மாட்டேன், வேற என்ன ஆகுது, அந்த ஃபாக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாரு, எனவே வேறொரு கலை என்று சொல்கிறாங்க. இப்போ எங்களோட கேள்வி என்னன்னு கேட்டால், அல்லாஹ் குர்ஆனில் கேட்குறான் சொல்கிறான், ஒமா யு அல்லிமானி மின் அஹதின், எந்த ஒருவருக்கும் அந்த ரெண்டு பேரும் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள், ஹத்தா யகூலா சொல்கின்ற வரை, இன்னமா நஹ்னு ஃபித்னா ஃபலத், அன்பின் சகோதரர்களே, அதாவது சுற்றின ரோலே திரும்ப சுற்றிக்கிட்டு இருக்குது அந்த தரப்பில். நாம் என்ன கேட்டோம், நாம் ஏற்கனவே கேட்ட எதுக்குமே பதில் சொல்லாமல் மிதுனம் கடகம் இதுக்கு கேட்டோம், நீ எங்கே எந்த குர்ஆன் வசனத்தில் எடுத்த, எந்த ஹதீஸில் எடுத்தீங்க, படித்து காட்டி ஆதாரம் கேட்டோம், பதில் கிடையாது. ரெண்டாவது லா யுஃப்லிஹு ஸாயிரூன் சொன்னார், அதுக்கு என்ன சொன்னார், முஹம்மது நபியுடைய மூசா நபியை அல்லாஹ் வந்து காப்பாற்றினானுங்கிறீங்களே, அல்லாஹ்வுடைய ஆற்றல் இருந்துச்சுங்கிறீங்களே, அப்போ முகமது நபிக்கு அல்லாஹ் ஆற்றலை வெளிப்படுத்தலையா, முகமது நபி அல்லாஹ் கைவிட்டானா சொல்லுங்கன்னும், அதுக்கு பதில் சொல்லலை. அதே மாதிரி இந்த பழித்தல் ஜெயித்தல் ஒரு இலக்கண, இந்த தமிழ் இலக்கணத்தை பேசினார், அதுக்கு கேட்டோம், அதுக்கு எந்த விளக்கத்தையும் சொல்லலை. சாதாரண ஹதீஸை எதை வச்சு மறுக்கிறீங்கன்னு கேட்டோம், அந்த அறிவிப்பாளர்களை காட்டுங்கன்னு கேட்குறோம், அதுக்கு பதில் சொல்லலை. திரும்பவும் என்ன செஞ்சுருக்காருன்னா ரிப்பீட் சுத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது என்னென்னா, ஆயிஷா ரதியல்லானா அவங்களோட ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்குது, அந்த ஸ்டைலில் தான் இதை அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த ஸ்டைல் என்னன்னு சொன்னால், இந்த ஆரம்பித்தவர் என்ன ஸ்டைலாம், இவ்வளவு பெரிய ஆயிஷா சொல்கிறத முதல்ல அந்த ஹதீஸை அரபியில் எடுத்து வச்சு இதுக்கு விளக்கம் சொல்கிற நண்பர், அரபியில் படித்து என்ன செய்யுங்க, ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லுங்கள், அல்லது வேறு யாராவது ஒருத்தர் முழுமையாக ஹதீஸை அரபியில் படித்து பொருளை சொல்லுங்கள், நாங்கள் அரபியை படித்து காட்டி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதில் வர்றது என்ன, கான எஃபாலு செய்யா வலா வமா ஃபாலகு, செய்யாத ஒன்றை செய்ததாக நினைத்து கொண்டிருப்பார்கள். இதை அது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஸ்டைல், உங்கள் பொண்டாட்டி உங்களுக்கு இப்படி சொன்னால் ஸ்டைலும்பீங்களா, உங்களோட பொண்டாட்டி உங்கள் புருஷனை பார்த்து அது என் புருஷன் இப்படி மேலே நின்றுட்டு ஏற்கனவே உதாரணம் சொன்னா இல்லையா, இல்லாத பையனை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, உன் புருஷன் கிறுக்க மாதிரி இருக்காரம்மான்னு கேட்டால், அது என் ஸ்டைல் அப்படி தான், என் புருஷன் அப்படி தான் சொன்னால் ஏற்றுக்கிறீங்களா, ரசூலை இட்டு கட்டப்பட்ட பொய்யை காப்பாற்ற வந்து படுகிற பாட்டை பாருங்க, முட்டி மோதி மூக்கிலேருந்து வடிஞ்சுக்கிட்டு இருக்குது, இப்போ அந்த அளவுக்கு பதில் இல்லாமல் இருக்குது. அதில் பாத்ரூம் இருக்கிறதா கேள்வி வேறு, பேச்சில் விளக்கத்துக்கு ரசூலுல்லா இப்படி நினைத்தார் என்று சொன்னால் அதை மட்டும் நான் கேட்குறேன், ஹதீஸில் இருக்கிற வாசகத்தை சொல்லி எத்தனை கேட்குறோம், அதுக்கு பதில் இல்லை, பாத்ரூம் என்று ஹதீஸில் இருக்கிறதா, நபிகள் நாம் செய்யாத ஒன்றை செய்ததாக நினைப்பார்கள், மனைவிகளிடம் போகாமல் போனதாக நினைப்பார்கள், ரசூ இப்படி கேட்குறோம், காட்டி கேட்குறோம், காட்டி கேட்குறதுக்கு என்ன பதில், அதை பற்றி வாய் துறக்காமல் உட்காந்துக்கிட்டு என்ன சொல்கிறாரு, பாத்ரூம் போனார்கள், அது அது இருக்குதா ஹதீஸில், இருக்கிறதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க, அதை விட்டுட்டு மற்றதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ரெண்டாவது என்ன விளங்கணும்னு கேட்டால், இந்த மூசா நபிக்கு ஏற்பட்டதை எடுத்து சொல்லி, மூசா நபிக்கும் தஹீல் தான் ஏற்பட்டுச்சு, அப்போ மூசா நபியோட விஷயத்துக்கு இப்படி நீங்கள் சொல்லலையே, முகமது நபிக்கு இப்படி சொல்கிறீங்களே, மூசா நபிக்கு நடந்தது ஒரு நிமிஷம், முகமது நபிக்கு நடந்தது 6 மாதம், இப்போ எது பெருசு, அந்த ஒரு நிமிஷமும் எப்படி உள்ளத்துக்குள்ளே மூசா நபி வந்து நடக்காத ஒன்றை நடந்ததாக நம்ம இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் நிற்கலை இப்படி நினச்சாங்களா, அல்லது நிற்காமலே நிற்கிறோம்னு நினச்சாங்களா, மூசா நபி அப்படி நினைக்கலை, அந்த தஹீலுக்கு இந்த தஹீலுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறேங்க, மூசா நபி அப்படி நினச்சிருந்தா பிரச்சனை இல்லை, மூசா நபிக்கு உள்ளத்தில் இல்லை பிரச்சனை, இங்கே முகமது நபிக்கு உள்ளத்தில் பிரச்சனையாக இந்த செய்தி சொல்லுகிறது, அங்கே அந்த பிரச்சனையே வரலை ராஜா. அப்போ மூசா நபியுடைய தஹீல் மேட்டரை கொண்டாந்து இங்கே சொல்லக்கூடாது. அப்போ 6 மாதம் விஷயத்தை சொல்லி முடிய, 6 மாதம் ஒரு ஒரு கூட்டம் ஒத்துக்கொண்டாச்சு, அடுத்தவர் வந்தார், இந்த கானங்கிறது இஸ்திம்ரார், ஆகவே அது எப்படி தெரியுமா என்று சொல்லிட்டு கானா யாக்குலானி தாம் வந்தார், அவங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க என்று சொல்லி சொல்லுவீங்களான்னு கேட்டார். பின்ன எப்படி சொல்லுவீங்க, அப்போ ரெண்டு பேரும் சாப்பிடவே இல்லை, அப்போ சாப்பிட்டாச்சு, வாழ்க்கையிலே ஒரு முறை தான் அப்படி சொல்லுவீங்களா, அதுக்கு துணைக்கு ஒன்று எடுத்தார், காபிர்களை கொண்டாந்து ஆயத்துக்களை மறுத்தார்கள், மறுத்து கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லுவீங்களா, ஆமாம் அந்த இடத்துல சொல்ல முடியும், தனக்குத்தானே ஒன்றை காப்பாற்ற வந்து இன்னொன்றுக்கு வந்து
முரண்பட்டு கொண்டு முரண்பாட்டில் முரண்பாடு எப்படி விளங்கிச்சா? சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்களான்னு கேட்டீங்களா? அப்படித்தான் ராஜா விளங்கணும். அதை சாப்பிடாம ஒரு முறை சாப்பிட்டுட்டு மவுத்தாகிற வரைக்கும் அப்படியே இருந்தாங்களா? என்ன சொல்ல வர்றப்ப, ஒன்றை காப்பாற்ற இன்னொன்றுக்கு கொண்டு வந்து அது நிற்கதில்ல. நீ வந்து 6 மாதம் என்பதை ஒத்துக்கொண்டதற்கு பிறகு இந்த பேச்சு, அதுக்கு 6 மாத காலம் ரசூலுல்லாஹ்வுக்கு பாதிப்பு இருந்தது. அதையும் என்ன பாதிப்பு? மூசா நபி மாதிரி அந்த பாதிப்பு இல்லை. என்ன பாதிப்பு? செய்யாததை செய்ததாக நினைத்த பாதிப்பு. அதுக்கு பதில் சொல்லுங்க. ரெண்டாவது என்ன சொல்லணும்னு கேட்டால், ஆயிஷா ரதியல்லாஹுடைய ஸ்டைல் என்னன்னு கேட்டால், என்னக்கிட்ட நெருங்கல்ல அதைத்தான் சொன்னாங்க. ஹதீஸ்லேருந்து காட்டு, ஹதீஸ்லேருந்து காட்டணும். எங்கிட்ட ரசூலுல்லாஹ் உடல் உறவுக்கு வரவில்லை, இதை சொன்னதை காட்டணும். ஆயிஷா ரதியல்லாஹுடைய ஸ்டைல் ஆகுது. புழுகு மூட்டை அவிழ்த்து விடுறது உங்கள் 3 பேர் ஸ்டைலா? யார் ஸ்டைலை சொல்ல வர்ற? இப்போ ரசூலுல்லாஹ்வை கேவலப்படுத்தி, ஆயிஷா ரதியல்லாஹுங்களை கேவலப்படுத்தி. அது பெண்கள் டா, பெண்கள் இல்லை, ஒரு பெண். எப்படி என்ன ஸ்டைல்? என்ன ஸ்டைல்? சுபஹானல்லாஹ், என்ன ஸ்டைல் இது? அப்ப என்ன விளங்கணும்னு கேட்டா, இந்த விஷயங்கள்ல முதல்ல பதில சொல்லுங்க. நகர விட மாட்டோம் இன்னைக்கு பதில சொல்ற வரைக்கும். அடுத்தது வந்து என்ன கேட்கறான்னு சொன்னா, நாங்க கேட்காத கேள்விகளை என்ன பண்றாங்கன்னா பதில் வச்சுக்கிட்டு பதில் சொல்றாங்க. நாங்க எது வாதமா எடுத்து வைக்கிறோமோ அதுக்கு பதில் சொல்லணும். என்ன பண்றாருடா? ஆஹா, நான் இதுக்கு ஆன்சர் ரெடி பண்ணி வந்துட்டேன், எப்படி சார் இந்த ஆன்சரை போடணும்? அதுக்காக இவரே முன்கூட்டி போடுறது. என்ன ஒன்று ஒன்று வச்சாரு, சூனியன் சம்பந்தப்பட்ட ஹதீஸை மறுக்கிறதுக்கு என்ன காரணமா? வஹியுடைய நம்பகத்தன்மையில் கேள்வி வந்துடும், அதனால தான் இந்த ஹதீஸை மறுக்கிறாங்கன்னு நாங்கள் வாதம் வைக்கவும் இல்லை. நாங்கள் விவாதத்தில் என்ன வாதம் வைக்கணும், உங்களை எந்த வாதத்தை வச்சு எந்த புல்லட்டை வச்சு உங்களை நாசமாக்கணும் எங்களுக்கு தெரியும், எந்த வாதத்தை வச்சு உங்களோட சூனிய கொள்கை இல்லாமக்கணும்ன்றது எங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் சொல்லாத வச்சு நீங்கள் பதில் சொல்லக்கூடாது. அவள் சூரிய வகையில் நம்பகத்தன்மை இல்லாமல் போயிடும், அதனால மறுக்கிறாங்க. நாங்கள் அதை சொல்லித்தான் இப்போ மறுத்தோமா? அல்லாஹ்வுடைய தூதர் சம்பந்தமாக சூனியன் செய்யப்பட்ட வரக்கூடிய செய்தியை அதை காரணம் சொல்லி இந்த விவாதம் இடையில மறுத்தோமா? எந்த குர்ஆன் வசனத்துக்கு முரணுன்னு சொல்கிறோமோ அதை வச்சு மறுங்க. அதுக்கு என்ன பதில்? அவரே கேட்டுட்டு அவரே பதில் சொல்லி கொடுறாரு. ரசூலுல்லாஹ் 6 மாத காலத்தில் வஹி வந்ததா என்ன ஆதாரம் இருக்குது? வஹி வராமல் கூட இருந்திருக்கலாம். அவரே கேட்டு அவரே பதில் சொல்கிறாரு. சரி, உங்கள் வாதத்து உங்கள் வாதப்படியே இருந்த உங்கள் வாதப்படியே வச்சுக்கொள்ளுங்க. குர்ஆன் மட்டும்தான் வஹியா? ஹதீஸும் தான் வஹி. 6 மாத காலங்கள் ரசூலுல்லாஹ் பேசாமல் அப்படியே சப்புன்னு வாய முடிக்கிட்டே இருந்தாங்களா? அதைத்தான் சொல்ல வரீங்களா? 6 மாதம் குர்ஆனில் வஹி வந்துச்சா இல்லையான்றது டவுட்டாமா உங்களுக்கு? அப்போ அது அதாவது ஆதாரம் இல்லையா? அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் 6 மாத காலங்கள் யாரோட எதுவுமே பேசலை, ஆயிஷா நாயோட எதுவும் பேசினாலும் அது வஹி. அப்போ அது வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவுமே அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா நாயோட பேசினதே இல்லை அப்படி சொல்ல வரீங்களா? அப்போ ஹதீஸும் வஹி குர்ஆனும் வஹி. அந்த வாதத்தை நாங்கள் வச்சா நீங்கள் பதில் சொல்லுங்க, சம்மந்தம் இல்லாமல் நீங்களாக இழுத்து போட்டுக்கொண்டு பதில் சொல்லாதீங்க. அடுத்து என்ன சொல்ல வராருன்னா, 2வது தலைப்பில் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறார். என்ன 2வது தலைப்பு? இந்த ஹதீஸை இட்டுக்கட்டி அறிவிப்பாளர் யார்? ஃபஸ்ட்டு 2 நாள் அது சம்மந்தமாக தான் ஃபுல்லாக பிரித்து மேய்ஞ்சிருக்கிறோம். அது அதில் வாயை துறக்கல, அஜ்வா சம்பந்தமாக கேட்டோம் பதில் இல்லை, எல்லாம் மூடிட்டு இப்போ வந்து இட்டு கட்டியவர் யாரு? அதை பற்றி அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறோம். இட்டு கட்டின அறிவிப்பாளர் யாருன்றதை பற்றி தான் இங்கே பேசுகிறோமா? ஆனால் என்ன விவாதம் பண்ணதே, இட்டு கட்டப்பட்டால் யார் தெரியுமோ தெரியாதோ செய்தி குர்ஆனோட முரண்பட்டால் மறுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். 2வது தலைப்பில் முதல் தலைப்புல எல்லாம் விளங்கப்படுத்தி விட்டோம், அழகா சொல்லி கேட்டோமே, இன்னும் உங்க நல்லா புரியறதுக்கு மறுபடியும் சொல்றேன். உதாரணமா இந்த இடத்துல ஒரு மலம் இருக்குங்க, இது மலம் ஒன்று இருக்குது, இது நார், இது பார்த்தாலே விளங்குது இது மலம் தான், இது ஈ மொச்சிக்கிட்டு இருக்குது, பார்த்தால் துருவா நாட்டம் அடிக்குது, இதெல்லாம் வச்சு கன்ஃபார்ம் பண்றாங்க இது மலம் தான். இவர் என்ன சொல்றாரு? இல்லை இல்லை, அது பேண்டவன் யாருன்னு சொன்னா தான் நான் ஏத்துக்குவேன், பேண்டவனை சொன்னா தான் நான் இது மலம்னு ஏத்துக்குவேன். அட லூசு பயல இருக்குதேடா, நாத்தம் அடிச்சுக்கிட்டு இருக்குதே, ஈ மொச்சிக்கிட்டு இருக்குதே, பார்த்தா விளங்கலையா இது மலம்னு சொல்லி என்று கேட்டா, இல்லை பேண்டால சொன்னா தான் நான் நம்புவேன்னு சொன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. குர்ஆனோட முரண்படுது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல, இப்படி செய்யவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் மேல இட்டு கட்டிருக்குது என்று சொல்லி கொண்டிருந்தா அந்த 14 பேரில் யார் ஆயிஷா விட்டுருங்க, அவரை விட்டுருங்க, இவங்கள யாரா இருக்கும்? யாரா இருந்தா என்ன, அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்தினா மறுக்கணும்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். 2வது தலைப்பு 1வது தலைப்பு இங்க விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க, இப்ப எது மெட்ரோ அதை பத்தி மட்டும் பேசுங்க. அன்பிற்குரியவர்களே, அடுத்ததாக வாவு தப்சீருக்கு ஒரு விளக்கம் சொன்னாரு. வாவு தப்சீர்னு சொன்னா அது எந்த அடிப்படையில் இலக்கண ரீதியாக உள்ளது, அதுக்குதான் ஆதாரம் கேட்டோம். இவர் என்ன செய்யறாரு? அவர் நினைச்ச வசனங்கள் அவர்கிட்ட பண்டைக்கு எதெல்லாம் படுதோ அந்த வசனங்களை வாவு தப்சீர்னு சொல்லி கொண்டு போறாரு. அதுல ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? வச்ச ஆதாரம் பொருத்தமாக்குதா?
கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க என்ன வசனம் வச்சாங்க தெரியுமா? காலு நாபுது இலாக வ இலாக ஆபாய்க்க, உங்களுடைய கடவுளையும் உங்களுடைய தந்தைமார்களுடைய கடவுளையும் நாங்கள் வணங்குவோம் என்று அவங்க சந்ததிகள் சொன்னாங்க. சந்ததிகள் இந்த வாவை வச்சு சொன்னதுனால முன்னாடி கடவுளை பற்றி சொன்னாங்களா இல்லையா, பின்னாடியும் கடவுளை பற்றி தான் சொல்கிறாங்க. அப்போ அது வாவு தஃப்சீர்னு சொல்கிறாங்க. இப்படியா இருக்குது, இந்த வாவு வந்ததுனால தான் அங்களை வந்து கடவுளை பற்றி பேசினதா வருதா, அல்லது வாவ் இணைப்பதற்கு முன்பதாகவும் இலாக பற்றி பேசுதா, வாவ் இணைத்ததற்கு பின்பும் இலாகை பற்றி பேசுகிறதா? காலு நாபுது இலாக வ இலாக ஆபாய்க, உங்களுடைய தந்தையர்களுடைய கடவுள் என்று வருது, முன்னாடி கடவுள் என்று வருது, ரெண்டு இடத்துல இலாவை பற்றி தான் பேசுது. இது வாவு தஃப்சீரா, என்ன விளக்கம்? அத்தியுல்லாஹ் அத்தியுர் ரசூல், அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். உங்களோட வாவு தஃப்சீரை வைங்க, வச்சு காட்டுங்க. அல்லாவுக்கும் அல்லாவாகிய ரசூலுக்கும் கட்டுப்படுங்களா? இதான் வாவு தஃப்சீரா? இப்படி தான் விளங்குவீங்களா? வழக்கது அர்சல்னா இல்லை, என்ன அல்லாஹ் சொல்கிறான், வழக்கது அர்சல்னா நூஹன் வ இப்ராஹிம், நூஹையும் இப்ராஹிமையும் நாங்கள் தூதராக அனுப்பினோம் என்ற அல்லாஹ். அப்ப நூஹாகிய இப்ராஹிமை தூதராக அனுப்பினோம் சொல்லுவீங்களா? இதான் உங்க விளக்கம். வெச்ச ஆதாரம் புஷ்வானம் ஆயிடுச்சா? விளக்கத்தை ஒழுங்கா சொல்லுங்க. நீங்க இலக்கணத்தை என்னன்னு காட்ட சொன்னோம், இது வரைக்கும் காட்டல. அவங்க காட்டின வசனத்திலே அவங்களுக்கு மரணாட்டி விழுது. அடுத்ததா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சம்பவம் சாதாரணமா எடுங்களே, அவங்க இல்லறத்துல ஈடுபடாம ஈடுபட்டதா நினைச்சதை சாதாரணமா எடுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட மட்டும் ஈடுபடல, அப்படி எடுங்கன்றாங்க. ஹதீஸ்ல எப்படி வருது? அத்தா அத்தா கான யாரா அன்னவு யாத்தியன் நிசா, மனைவிமார்கள் யாருக்கிட்டையும் சொல்லலை, அப்படிதான் வருது. வலா யாத்தி என்ன, செல்வதாக நினைக்கிறார்கள் ஆனால் செல்லவில்லை. எல்லா மனைவிமார்கள்கிட்ட தான் போகலை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ஸ்டைல் இதுண்டா. அப்போ நாங்கள் கேட்குறோம், அஃப்சார் அலி அல்லாஹ் அவர்களுடைய ஸ்டைல் என்ன, அடுத்த மனைவிமார்களுடைய ஸ்டைல் என்ன சொல்லுவீர்களா? என்ன சொல்றீங்க? செல்லாமல் செல்வதாக நினைத்தார்கள், நினைத்து கொண்டே இருப்பார்கள். ஒரு இடத்துல ரசூலா நபி தோழர்களோடு இருப்பாங்க, ஆனால் என்ன நினைப்பாங்க, இப்போ இல்லறத்தில் ஈடுபடுறேன் ஈடுபடுறதான் நினைக்கிறார். இந்த மாதிரி வருதே, இது நீங்கள் கட்டுக்கதையாக வைத்துள்ளது நபிகள் நாயகத்தை பைத்தியக்காரனாக சித்தரிக்குதே, ஏற்றுக்கொள்வீங்களா? இன்னமா சனவு கைது சாயிர், அவர்கள் செய்தது சூனியக்காரனின் சூழ்ச்சி. வலா யுஃப்லிஹு சாயிரு ஹைசுவதா, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் ஜெயிக்க மாட்டான். எப்படி லபீத் பின் ஆசம் ஜெயித்தான் என்று சொல்றீங்க? இல்ல சாதாரணமாடுங்க. மா வஜஹு ரஜுலி, இந்த மனிதருக்கு ஏற்பட்ட வேதனை என்ன கேட்டோமே, இது சாதாரணமா? எந்த எப்படி வேதனை செஞ்சுக்கிறாங்க நபிகள் நாயகத்துக்கு? நபிகள் நாயகத்துக்கு வேதனை, நபிகள் நாயகத்தை பிடிக்காமல், நபிகள் நாயகத்தை நேரடியாக பார்க்காமல், எங்கேயோ இருந்து வேதனை செய்தால் வருது. அல்லாஹ்வுடைய சிபத் இல்லையா? அல்லாஹ்வுடைய ஆற்றல் குன் பயக்குன் என்று வருகிறது. ஏதாவது ஒன்று நாடினா ஐ யகூல லஹு குன் ஆகிவிடுவான், பயக்கூன் உடனே ஆகிவிடும். அப்ப அல்லாஹ் அதிகாரம் சூனியக்காரனுக்கு இருக்கிறதா வருது? உங்களோட கட்டுக்கதையில் லபீத் பின் ஆசம் எப்படி அல்லாஹ்வை போல் செயல்படுவான், இதுதான் கேட்டோம். இதுக்கு இப்னு செய்யாத சொல்கிறாங்க. இப்னு செய்யாத பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்கன்றதை பார்க்கல. நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க, அவனுடைய அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள சொன்னாங்களா? அவன் காணாத அரிசை கண்டதாக சொல்கிறான், அவன் கண்ட அரிசை கண்டுட்டான், அதுதான் உண்மை. அவனுக்கு மறைவான ஞானம் இருக்குது, அரிசெல்லாம் எங்கே இருக்குது? ஏழு வானத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஜன்னத்தில் பிரதோஷுக்கு மேலே இருக்கக்கூடிய அரிசி அவனுக்கு விளங்குதா? அவன் விளங்கினதா சொல்கிறானே, ஏற்றுக்கொள்வீங்களா? நபிகள் நாயகம் அவனை கண்டுகொள்ள வேணாண்டாங்க. நபிகள் நாயகத்துடைய சொல் இவர்களுடைய அகீதாவை தீர்மானிக்கல, அல்லாஹ்வுடைய சொல் இவர்களுடைய அகீதாவை தீர்மானிக்கல. இவங்கட அகீதாவை காவிர்கள் தீர்மானிக்கிறாங்க. இதான் வழிகேடுன்றோம், இதான் குஃபர்ன்றோம், இதனால தான் முஷ்ரிக்ன்றோம். அல்லாஹ் சொன்னதை வைத்து அகீதாவை தீர்மானியுங்கள். அவர்கள் செய்து வைதாய தல்கஃபு மா யஃபிகூன், சூனியக்காரர்கள் செய்தது இட்டு கட்டக்கூடிய ஒரு காரியம். அந்த இஃபுக்கை, அந்த அவதூறை, அந்த பொய்யை நபி மூஜிசாத் என்ன செய்து, அது உண்மையாக உண்மையான பாம்பு விழுகுது. அப்ப அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து. எதிர்த்தரப்பில் வந்து போன சிட்டிங்க முந்தின சிட்டிங்கில் ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருந்தாரு, எங்கள் ஆலிம் சாவன் கேட்ட வந்து அந்த காலத்தில் ரசூலாக பேரிச்சம்பளம் நாரில் சூரியம் வச்சதா சொல்கிறீங்களா, இந்த காலத்தில் எதில் வைக்கிறாங்க? இப்போ வந்து அப்போ அதை காட்ட முடியுமா? ஆமாம் இருக்குது, இப்போ சிறுநீர் சட்டி சாம்பலும், என்ன பிரச்சனை? சரி, அதுக்கான பதிலாக தான். அடுத்தது வந்து தஜ்ஜாலுடையதுக்கு இன்னும் பதில் சொல்லலை, வாயடைச்சிருக்கிறாங்க. அடுத்தது வந்து அபசிஹுருன் ஹாதா,
பெரிய ஒரு வாதமாக எடுத்து வச்சாங்க, பெரிய ஏவுகணமாக எடுத்து வச்சாங்க, பூசுவானமாக போச்சு. அது அப்படியே அமர்ந்துட்டு அவங்களோட ஆதாரம் அவங்க வச்சு நாங்கள் முறி அடிச்சது. இது நாங்கள் வச்ச ஆதாரம் இல்லை, நல்லா கவனிக்கணும். அவங்களோட பிரதான ஆதாரம் அமைதியில் வச்சாங்க, அது முறையாக அவங்களுக்கு எதிரானதுன்றது நிரூபித்து காட்டியிருக்கிறோம். அல்லாட வரலாறு அது ஓகே. அப்போ அடுத்தது வந்து 2:102, இதில் ஒரு முக்கியமான இன்னொரு கேள்வி நாங்கள் இன்னொரு வாதம் வைக்கிறோம். இப்போ இதில் அவங்க சொல்கிறாங்க வந்து சூனியத்தை கற்றுக்கொள்ளலை, குஃபூருக்கு பயந்து. சூனியம் குஃபூர் தானே, அப்போ குஃபூரில் பயந்து வேறொன்றை கற்றுக்கொண்டார்கள். அப்போ இது வேறு, இது வேறுன்னு சொல்லிட்டாங்க. ஆறு மாதத்து கற்றுக் கொடுத்தது வேறு. ஓகே, இப்போ இந்த வேறு கலையை கற்றுக்கொண்டாங்க தானே, பாவசபிய பிரகாரம் இப்போ கற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் அப்போ அதுக்கு பின்னு காலம் வேறு கலையை பற்றி சொல்லிட்டு அதில் பின்னு காலம் சொல்லிக்கனே வரணும். அந்த வசனத்தில் வந்து வயத்தை அல்லமுன மா எதுருகும் வலா அன்பாகும் வழக்கது அலிமூல மனுஷ் தராகும் அலகு ஃபில் ஆகிறது மின் ஹலாக் வலபிகசமா ஷரோபி அன்புசாகும் லவ் காணு அலமூன். என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தமக்கு தீங்கிழைப்பதையும் பயனளிக்காததையும் கற்றுக்கொண்டார்கள், இதனை கற்றா மறுமையில் எந்த பேரும் இல்லை. குஃபுர் தான் இதுவும் சரியா? அப்போ எதற்காக விற்றார்களோ அது மிகவும் கெட்டது, அவர்கள் அறிய வேண்டும். இவ்வளோ வர்ணனை கொடுக்குறானே, இப்போ இந்த வர்ணனை மொத்தம் இந்த வேறொரு கலைக்கு தானே. இப்போ சூனியத்தை சொல்லிட்டு நடுவில் தொங்கி நிற்கிது. அப்போ ஏன் சொன்னா முசுப்புக்கு சொன்னானா இல்லை, இதுக்கு என்ன பதில்? சூனியத்தை சொல்ல கற்க வந்தால் ஓகே, சூனியத்தை சொல்லிக்கிறீங்களே, சூனியத்தை எல்லாம் ஏன் இப்போ இதில் சொன்னா டைம் பாஸுக்கு சொன்னானா? இப்போ இந்த வேறொரு கலைக்கு தானே இப்போ நீங்கள் சேர்க்கணும் இந்த வர்ணனைகள் எல்லாம். இந்த வர்ணனைகளை சேர்த்துட்டா இந்த வேறொரு கலையும் குஃபுரண்டாகுது. அப்போ ஒரு குஃபுருக்கு பயந்து இன்னொரு குஃபுரை கட்டுறாங்களா? என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? இதுக்கான பதில் சொல்லணும். இது பித்தலாட்டம், இதில் இது அடுத்த பித்தலாட்டம், இதுக்கு பதில் சொல்லணும். அடுத்தது வந்து மூசா நபி ஏன் பயந்தார், அதுக்கு ஒழுங்காக பதில் சொல்லலாம். வந்து அது மூசா நபியிட வந்து சொன்னார், அது வந்து என்னென்னு கேட்டால் பார்வையால் பார்த்தது இது வந்து உள்ளம் சார்ந்த பிரச்சனை. என்ன ரசூலோட சம்பவம், மூசா நபி பயந்தது உள்ளம் சார்ந்த பிரச்சனை தான். ஏன் பயந்தார், அது தெளிவான பதில் வேணும். அந்த பதிலில் தான் உங்களோட பித்தலாட்டம் இருக்குது. மூசா நபி ஏன் பயந்தார், சும்மா பயந்து சாதாரண பயப்பட இல்லை, இவர் பயந்த உடனே அல்லா வகி இறக்குறான், மூசாவே அஞ்சாதீர், உங்களோட வலது கரத்துக்கு இதை போடுங்க, அற்புதத்தை வச்சுக்கணும். நபி ஏன் பயந்தார், இது ரொம்ப திடுக்கணும். அந்த பயம் இல்லை, இது இது பயம், அச்சம், அச்சத்தை உணர்ந்தார். பிராக்டிஸ் பண்ணி அனுப்பப்பட்ட நபி, போட்டிக்காக போட்டிக்காக ஆயத்தம் செய்யப்பட்டு ரெண்டு அற்புதங்கள் சகிதம் அனுப்பப்பட்ட நபி ஏன் பயந்தார், இதுக்கு பதிலினம் வரல. அப்போ வந்து உள்ள சார்ந்த பிரச்சனை, உள்ள சார்ந்த பிரச்சனை தான் பயந்தது, இதுக்கு பதில் தகையில் இந்த தகையில் பைத்தியம் ஆண்டுகட்டும், அதுக்கு இன்னும் பதில் வரல. அப்போ இது ஒரு நிமிஷம், அது ஆறு மாதம், ஒரு நிமிஷம் மென்டல். அப்போ அதான் சொல்லுவாரீங்க, அப்போ மூசா நபி ஒரு நிமிஷம் மென்டல் அதான் சொல்லுவாருங்களா? அப்போ அந்த மென்டல் நிமிஷத்துக்குள்ள வகை வந்துச்சே, அதுக்கு என்ன பதில்? இந்த கேள்விக்கு பதில் வரல. அடுத்தது வந்து கண் கட்டி வித்து என்ன என்னன்னு கேட்டோம், இன்னும் பதில் சொல்லலை. அது சொன்னால் சிக்குவாங்க, அதனால் பதில் சொல்லாமல் நிற்கிறாங்க. பம்மாத்து. அடுத்த இப்னு சையாத விஷயத்தில் வந்து நல்லவனா கெட்டவனா, நபி என்ன சொன்னா கெட்டவன, நம்ம நல்லவனா கெட்டவன இப்போ கேட்டோம், அவன் புரசாதனம் இல்லாமல் செஞ்சானா இல்லையா, அதுக்கு பதில சொல்ல சொன்னால் நல்லவனா கெட்டவன பேசி நிற்கிறாங்க. அவனை பற்றி கெட்டவன நாங்களும் சொல்கிறோம், சூனியக்காரன் கெட்டவன் மாதிரி அவனு கெட்டவன், தஜ்ஜால் கெட்டவன் மாதிரி அவனு கெட்டவன். கேட்ட கேள்விக்கு பதில், புரசாதனம் இல்லாமல் உங்கள் வாதப்படி அவன் செஞ்சான், அப்போ அதை நீங்கள் சிறுக்கன் எடுக்கல, அதான் கேட்குறது. அப்போ நபி சிறுக்கு செஞ்சுன்னு வந்துடுமே, அவங்களோட அர்த்தப்படி பார்த்தா ஏன்னா இப்படி செய்ய ஆற்றலை மறுக்கல்லே, நபி சூனியத்துட ஆற்றலை இப்போ வந்து நல்லா சொன்னதுனால நாங்கள் மறுக்கல்லே, அதனால நாங்கள் முஸ்லிக்கண்டால் இப்படி செய்யாதுட ஆற்றலை நபி மறுக்கல்லே. அப்போ நபி முஸ்லிக்கா, அவங்களோட பாதப்படி சொல்லுங்க, இதுக்கு பதில சொல்லுங்க. நல்லவன் கெட்ட எங்களுக்கு வேலை இல்லை, வியாக்கியானங்கள் ஆதாரமாகாது, ஆதாரம் வச்சு வாதங்கள் வைக்கணும், வாதங்கள் உடைக்கணும், அதுக்கான பதில். அடுத்து தஜ்ஜாலுக்கு பதில் சொல்லுங்க, அடுத்து நீங்கள் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அடுத்தது தங்களுடைய ஹதீஸ் மறுப்பு கொள்கையை நிலைநாட்டுறதுக்காக இவங்க குர்ஆன் வசனங்களை எப்படியெல்லாம் திரிவுபடுத்தியிருக்கிறாங்கன்றதை நாங்கள் ஒவ்வொன்றா சொல்லி கொண்டு வரோம். நீங்கள் பொதுவான ஒரு இயல்பை நீங்கள் கவனிக்கலாம், சூனியத்தை மறுக்கிறதுக்காக வேண்டி திருமறை குர்ஆனினுடைய வசனங்களை வியாக்கியானம் என்ற பேரில் அதற்கு வேறு விளக்கங்களை கொடுத்து தான் இவங்க வந்து இந்த சூனியுடையத்தில் ஒரு ஹதீஸ் எல்லாத்தையும் மறுத்து கொண்டு போவதை நீங்கள் பார்க்கலாம். அதில் பல விஷயங்களை தெளிவுபடுத்திக்கணும். அதில் இன்னொரு வாதம் தான் எதிர்த்தரப்பால் வச்சுருக்கிறாங்க, இஃபுக் என்று சொல்லக்கூடிய வார்த்தை திருமறை குர்ஆனில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சம்பந்தப்பட்ட அந்த செய்தியை சொல்கிற நேரம் வஹைனா இலா மூசா நல்கி அசாக்க, உங்களுடைய அந்த தடியை வந்து நீங்கள் கீழே போடுங்க என்று சொன்ன வாக்கில் ஃபைதா அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் போடுறாங்க, ஃபைதாகிய தல்கஃபுமா யௌஃபிகூன், எதிரிகள் செய்தவற்றை அது விழுங்கியது என்று வருகிறது. இப்போ இந்த இடத்துல பிஜே அவர்கள் இதை எப்படி மொழிபெயர்த்திக்கிறாங்கன்னு சொன்னால், உடனே அது அவர்கள் செய்த வித்தையை விழுங்கியது என்று மொழிபெயர்த்திருக்கிறார். அகராஃபில் 117வது வசனம். இந்த இடத்துல வித்தை என்று உண்மையிலேயே அடிப்படை சொல்லில் இல்லை, தல்கஃபுமா யௌஃபிகூன் என்று தான் இருக்கு, யஃபிகூன் என்று தான் இருக்கிறது. ஆனால் இவங்க அதை எப்படி மொழிபெயர்க்கிறாங்கன்னு சொன்னால் வித்தை என்று மொழிபெயர்க்கிறாங்க. ஒரு இடத்துல நீங்கள் இதை நீங்கள் வித்தேன்னு மொழிபெயர்ப்பீங்களா இருந்தால்
அந்த சொல்லை அடிப்படையாக வைத்து மற்ற எல்லா இடத்துலையும் அதை பொருத்தமாக நீங்கள் மொழிபெயர்க்கணுமா இல்லையா? இப்போ நீங்கள் பாருங்கள், திருமறை குர்ஆனில் 29:61 வசனம், அந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகிறான், வலையின் சால்தவுமன் ஹலக்க சமாவாத்தி வல்லர் வல்கூலா, வானங்களை பூமியை சூரியன் சந்திரன் இவற்றையெல்லாம் படைத்து வசப்படுத்தி தந்தது யார் என்று சொன்னால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். ஃபன்னா யூஃபகூன், நீங்கள் எவ்வாறு திசை திருப்பப்படுகிறீர்கள் என்று பார்க்க வேண்டாமா? அப்போ யூஃபகூன் அதே தல்கஃபுமா யௌஃபிகூன் என்பதில் வரக்கூடிய அதே இஃபுக்கை அடிப்படையாக வைத்து வந்த அந்த வினையை வந்து அல்லாஹ் இங்கே பயன்படுத்தி இருக்கிறான். ஃபன்னா யூஃபகூன், நீங்கள் எவ்வாறு வித்தை காட்டப்படுகிறீர்கள் அப்படி அவங்க மொழிபெயர்க்கணும். அடிப்படையில் அவங்க மொழிபெயர்த்தபடி பார்த்தா நீங்கள் எவ்வாறு வித்தை காட்டப்படுகிறீர்கள் என்று மொழிபெயர்த்திருக்கணும். ஆனால் எப்படி மொழி அவங்களே எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க, அவர்கள் எவ்வாறு திசை திருப்பப்படுகிறார்கள்? அப்போ யௌஃபிகூன் என்று சொன்னால் திசை திருப்பப்படுதல் என்று தான் அர்த்தம். அதே மாதிரி 5:75 அந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், சும்ம உந்தூர் அன்னா யூஃபகூன், பின்னர் நீங்கள் எவ்வாறு திசை திருப்பப்படுகின்றனர் என்பதையும் சிந்திப்பீராக. அப்போ இந்த இடத்திலையும் யௌஃபிகூன் என்ற இஃபுக் என்ற சொல்லுக்கு திசை திருப்பப்படுதல் என்று அல்லாஹு தஆலா பயன்படுத்தி இருக்கிறான். 6:95 ஃபன்னா தூஃபகூன், நீங்கள் எவ்வாறு திசை திருப்பப்படுகிறீர்கள், அங்கேயும் அதே அர்த்தத்தை நீங்கள் பார்க்கலாம். 10:34 ஃபன்னா தூஃபகூன், நீங்கள் எவ்வாறு திசை திருப்பப்படுகிறீர்கள். அதே போன்று 43:87 ஃபன்னா யூஃபகூன், எவ்வாறு திசை திருப்பப்படுகின்றனர். 35:3 ஃபன்னா தூஃபகூன், எவ்வாறு நீங்கள் திசை திருப்பப்படுகிறீர்கள். இந்த வசனங்கள் அனைத்துமே சகோதரர் பிஜே அவர்களுடைய தர்ஜிமாவில் அவரே மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பத்தான் நான் உங்களுக்கு வாசி காட்டினேன். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சம்பந்தப்பட்ட அந்த வசனத்தில் தல்கஃபுமா யௌஃபிகூன் என்பதில் வரக்கூடிய யௌஃபிகூனை மாத்திரம் வித்தை என்று மொழிபெயர்த்த இவர்கள் மற்ற எல்லா இடத்திலும் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க, திசை திருப்பப்படுதல் என்று மிகச் சரியாக மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அங்கெல்லாம் திசை திருப்பப்படுதல் என்ற அர்த்தத்தை சரியாக கொடுத்த பிஜே அவர்கள் இந்த வசனத்தில் மாத்திரம் வித்தை என்று ஏன் இருட்டடிப்பு செய்ய வேண்டும், ஏன் வியாக்கியானம் செய்ய வேண்டும் என்றா, இந்த இடத்துல வித்தை என்று கொடுத்தாதான் அவங்களோட சூனியத்துக்கு தாக்கமே இல்லை என்ற அர்த்தத்தை நீ நிரூபிக்க முடியும். அதனால இருட்டடிப்பு செய்யப்பட்ட வியாக்கியான மொழிபெயர்ப்பு தான் இது என்பதை சொல்லிக் கொள்வதோடு, உண்மையிலேயே இந்த இஃபுக் என்பதற்குரிய அர்த்தம் வித்தை என்பது அல்ல, திசை திருப்பப்படுதல், ஒரு பொய்யை மெய்யாக சித்தரித்து புலன்களை திசை திருப்புதல். சூனியத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்தது அந்த வேலையை மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு போட்டி போட்ட சூனியக்காரர்கள் அந்த திசை திருப்புகிற வேலையை தான் செய்தார்கள். கயிறுகளையும் தடிகளையும் போட்டார்கள், அது சீறுவதை போன்று தெரிந்தது. மூசா பயந்தார், சுற்றியிருப்பவர்கள் பயந்தார்கள். வஜாவு பிஸ்ஸலீம், மகத்தான சூனியத்தை அவர்கள் கொண்டு வந்தாங்க என்று அல்லாஹ் சொல்வது எதை சொல்கிறான், ஏன் மூசா பயந்தார், ஏன் சுற்றி இருப்பவர்கள் பயந்தார்கள் என்று சொன்னா அந்த புலன்களை வந்து திசை திருப்புது. எது திசை திருப்பியது, அவர்கள் செய்த சிகர், அவர்கள் செய்த சூனியம் புலன்களை கட்டுப்படுத்தி அந்த புலன்களை பொய்யை மெய்யாக சித்தரித்து திசை திருப்புகிற வேலையை அந்த சிகர் செய்தது. அந்த தாக்கம் சிகருக்கு உண்டு, அந்த தாக்கம் மூசா நபிக்கு ஏற்பட்டது, பயந்தார். அந்த தாக்கம் சுற்றி இருந்தவர்களுக்கு ஏற்பட்டது, பயந்தார்கள். சிகருக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற புலன்களை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் உண்டு என்பதை நிரூபிக்கிற வசனத்தை, போலியான வியாக்கியானத்தை வித்து என்று கொடுத்து எப்படி திசை மாற்றி இருக்கிறாங்கிறத வந்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியா சகோதரர்களே, பெரிய வாதங்கள், பெரிய அடிப்படையான வாதங்கள், அதில் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம் என்னன்னு கேட்டா, மூசா நபி பயந்தாங்கன்னு வருது தானே. மூசா நபி பயந்தார்கள் என்றால் இதுக்கு முன்னாடி எல்லாம் மூசா நபியை டெஸ்ட் பண்றான். மூசா நபி அவங்களோட கையில் என்ன ஈக்குது, அசா, என் அசா கம்பு ஈக்குது, போடுங்க அப்படின்னு போடுறாங்க. போட்ட பிறகு அது பாம்பாகுது, மூசா நபி விரண்டு ஓடுறாங்க. குர்ஆன்ல வருது விரண்டு ஓட்டு. ஏன் இந்த சம்பவம் நடக்குது தெரியுமா, இங்கே இப்படி இதே மாதிரி அவன் போடுவான் அல்லாக்கு தெரியும். அதுக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு டெஸ்டிங்கை ஏற்கனவே ட்ரையல் பார்க்குறான் அல்லாஹ் மூசா நபிக்கு. முதல்லையே இதை மாதிரி ஒரு பாம்பு உண்மையிலே பாம்பாக மாறுகிறது அந்த அசா,
அப்படி பார்த்துட்டு போன மூசா நம்பி பயந்தது ஏன்? அந்த கேள்வியை நீங்கள் பதில் சொல்லணும். அடுத்தபடியாக வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியாக கேட்குறாங்க, நபி அவர்களை அல்லாஹ் கைவிட்டானா? அந்த கேள்விக்கு பதில் வரவில்லை. மூசா நபியை அல்லாஹ் காப்பாற்றினான், அல்லாஹ்வுடைய ரசூலை கைவிட்டானா? எத்தனை நபிமார்கள் கொலை செய்யப்பட்டார்னு குர்ஆனில் வசனம் வருது. அப்போ இப்போ கேள்வி கேட்பீங்களா, அல்லாஹ் அங்கே வந்து எத்தனையோ நபிமார் ரசூல்லா பத்ருப்போல் அல்லாஹ் வெற்றியை கொடுத்த ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான், ஏன் மற்ற நபிமார்களை எல்லாம் அல்லாஹ் கொண்டான்? கேள்வி கேட்பீங்களா? என்ன கேள்வி கேட்குறீங்க? ஒரு அடிப்படையை விளங்கி கேள்வி கேளுங்க. அப்போ நபி மூசா அல்லாஹ் வந்து அங்கே அல்லாஹ் ரசூல்லா கைவிடவும் இல்லை. அடுத்த ரெண்டாவது செய்தி, ரசூல்லாவுக்கு அல்லாஹ் நிவாரணத்தை கொடுக்குறான், கைவிடவும் இல்லை. விளங்கிச்சா? அது ஒரு ஃபித்னா, சோதனையை மட்டும் ஏற்படுத்துகிறான். நபிமார்கள் தான் அதிகமாக சோதிக்கப்படுவாங்க. இப்ராஹிம் நபியுடைய நம்ம எத்தனை பயம் பண்ணுறோம், இப்ராஹிம் நபி சோதிக்கப்பட்டார்னு அந்த அடிப்படையை முடிக்கும். அடுத்தது இந்த வாவ் சர்ச்சை, வாவ் இந்த வாவ் விஷயத்தில் வந்து நபுது இலாகக்கு வயலாக ஆபாய்க்க இருக்குதா இல்லையா, அது தப்சீரா இல்லையா, அதான் எங்கட கேள்வி. அடுத்து இன்னும் சில வசனங்களை நாங்கள் காட்டுறோம். இது ஆத்தை நான் மூசல் கிதாப வல் ஃபுர்கான, மூசாவுக்கு கிதாபையும் ஃபுர்கானையும் கொடுத்தோம். இங்கே இந்த ஃபுர்கான்றது என்ன? வேற ரெண்டு கொடுத்தாங்களா அல்லாஹ், ரெண்டே அல்லாஹ் கொடுத்தானா? ரெண்டாவது அத்தியாயம் 53 வசனம். அப்போ அதை சொல்லுங்க, இங்கே வாவ் தப்சீரியா இல்லை தப்சீரியா மருங்க, அப்படி ஒரு சட்டமே இல்லை அரபுல, அப்படி தப்சீரியான ஒன்று இல்லைன்னு சொல்லுவாங்க. அடுத்து அல்லாஹ் இன்னும் சொல்றான், வழக்கது ஆத்தை நான் மூசல் மூசா வ ஹாரூனல் ஃபுர்கான வலியா அன் வதிக்கிறேன், மூசாவுக்கும் ஹாரூன் நபிக்கும் ஃபுர்கானையும் கொடுத்தோம், லியாவையும் கொடுத்தோம், திக்ரையும் கொடுத்தோம். எத்தனையோ சொல்கிறான், மூணை சொல்கிறான். மூணும் ஒண்டா இல்லை வேற வேற தனி செப்டர் இருக்குதா, ஒண்டை ஒன்று விளக்குதா அப்படின்றத சொல்லணும். அடுத்தது அதை நான் முதல்ல வச்சோம், இன்ஹுவ இல்லா திக்ருன் வ குர்ஆனுன் முபீன், அந்த வசனத்துக்கெல்லாம் குர்ஆனும் திக்ரு குர்ஆன் இதுக்கு என்ன விளக்கம்? அப்போ இது எல்லாத்துக்கும் நீங்கள் விளக்கத்தை சொல்லுங்கள் சரியா. அதே மாதிரி நம்ம தொடர்ந்து கேள்விகளை கேட்டுகிட்டே இருக்கிறோம், பதிலே இல்லை. திஜ்ஜாலிட்ட சம்பவத்தில் தெளிவாக கேட்டோம், திஜ்ஜால் வந்து கும் எலும்பு எலும்பி வாண்டி யாரை பார்த்து செத்தவனை பார்த்து சொல்றேன் எழுந்து வருகிறான், குன் ஃபயக்குன் அல்லாஹ்வுடைய ஆற்றல் சொல்றீங்களே, திஜ்ஜாலுக்கு நேரடியாக அப்ளை பண்ணப்படுது, இதுக்கு பதிலை சொல்லுங்கள். அதே போல திஜ்ஜால் வந்து தும் திரு முருசமா வானத்துக்கு கட்டளை தான் போடுவான், அல்லாஹ் தான் கட்டளை போடுவேன், இதே ஸ்டைல் இங்கே வருதா இல்லையா, இதுக்கு என்ன பதில்? இதுவரைக்கும் வாய் திறக்கவே இல்லை. அப்போ இது மூசா நபி வஹயில் மௌத்தா, உயிர் இந்த இறந்தவர்களை மரணி இந்த இறந்திருக்கக்கூடியவர்களை அவர் வஹயில் மௌத்தா உயிர்ப்பிக்கிறார். அப்போ உயிர்ப்பிக்கிறது யார் ஆற்றல்? குர்ஆன் என்ன சொல்கிறது? உங்கள் இலக்கணப்படி இந்த கேள்விக்கு நீங்கள் பதிலை சொல்லுங்கள். அப்போ இந்த கேள்விகள் எல்லாம் திரும்ப திரும்ப பதிலே இல்லை. அடுத்து லைஃப் லிவ் சாகிர் ஒரு கேள்வி கேட்டோம், நீங்கள் உங்கள் வாதப்படி அந்த வசனம் லா சாகிர்ன்றது மெஜிக், அதுக்கு பதிலை சொன்னால் அது வாயே திறக்கலை, மெஜிக்கை பற்றி இன்னும் வாயே திறக்கலை, ஏன்னா அவங்களுக்கு அவங்களே முரண்பட்டு ஆதாரம் எடுக்கிறாங்க, கண்கட்டி வித்தை சரியா. அப்போ இது அந்த கண்கட்டி வித்தைக்குரிய அளவுகள் என்ன என்ன மெஜிக்னா என்ன விளக்குங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய விவாதத்தின் முதல் அமர்வு இத்தோடு முடிவு பெறுகின்றது. ஆகவே மேடையில் உள்ளவர்கள் வெளியிறங்கி சென்றதன் பின்னர் பார்வையாளர்கள் வெளியிறங்கி செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொள்வதோடு, இதன் அடுத்த அமர்வு இரண்டாவது அமர்வு இன்ஷா அல்லாஹ் 2:30 மணியளவில் சரியாக ஆரம்பிக்கப்படும். அதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்னதாக பார்வையாளர்கள் வந்து அமர்ந்து கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம்.